ஓம் யஹ் கலு கலுஜோ யஹ் கலு வை வை கலுஜோ யஹ் கலு வை கலு வை வை கலு கலு வை ததாதி ததாதி வை கலு கலு வை ததாதி வை ததாதி ததாதி வை வை ததாதி சச ததாதி வை வை ததாதி சஹ ததாதி சச ததாதி ததாதி சோஹர் யபார் யபா ச ததாதி ததாதி சோஹர் யபாம் சோஹர் யபார் யபா ச சோஹர் யபார் யபடபர் யபடபர் யபா ச சோஹர் யபார் யபணம் அர்யபார் யபடபர் யபடபர் யபார் யபார் யபடபேவைவர் யபடபர் யபார் யபார் யபடமேவாம் அர்யபடபேவைவர் யபடபர் யபடமேவஸ்வேனஸ்வேனைவர் யபடபர் யபடமேவஸ்வேன ஸ்வேனஸ்வேனைவைவஸ்வேனபாகதேயேனபாகதேயேனஸ்வேனைவைவஸ்வேனபாகதேயேனாம் பாகதேயேனோபோபபாகதேயேனபாகதேயேனோபதாவதிதாவதுபபாகதேயேனபாகதேயேனோபதாவதீ பாகதேயேனேதிபாகதேயேனாம் யஃ கலு வை ததாதி சோர்யமா அர்யமணமேவஸ்வேனபாகதேயேனோபதாவதி சயேவாஸ்மைதானகாமாஃ ப்ரஜாஃ கரோதி தானகாமா அஸ்மை ப்ரஜா பவந்தி ஹரிஹ ஓம். ஸ்ரீ பகவானுடைய ஞானாவதாரமான வியாசாச்சாரியால் வேதத்துக்கு சமானமாக செய்யப்பட்டது மகாபாரதம். பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு பாரதம் ஐந்தாவது வேதம் அப்படின்னு சொல்லுவார்கள். மகத்வாது பாரவத்வாச்ச மகாபாரதம் அப்படின்னு ரொம்ப பாரங்கள் நிறைந்தது, ரொம்ப பெருமை வாய்ந்தது, அதனால் இதுக்கு மகாபாரதம் அப்படின்னு பெயர். ரொம்ப பெருமை வாய்ந்தது, வேதத்தில் சொல்லப்பட்டதான அநேக தர்மங்களை காமிக்கக்கூடியது. பாரவத்வாச்ச நிறையா பாரத்தோடு கூடியது, கதைகள்லையும் சொல்லலாம், கதைகளில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அநேக விஷயங்களை சொல்லக்கூடிய மகாபாரதம். பூர்வ சரித்திரத்தில் சாவித்ரி உபாக்கியானம் சொன்னார்கள், சாவித்ரி போன்ற பதிவிரதைகள் நம்ம பாரதத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் அவர்கள். பேர்பட்ட சாவித்ரியினுடைய சரித்திரம் அப்படின்னு மார்க்கண்டேய சுவாமி சொல்லி அடுத்த சரித்திரம் மகாபாரதத்தில் வனபருவாவில் குண்டலாகரண பருவா அப்படின்னு பேர். இந்த பருவாவுக்கு இவாளுக்கு தர்மபுத்திராதிகளுக்கு வனவாசம் 12 வருஷம் பூர்த்தி அடைய போகிறது, அந்த சூழ்நிலை வந்துவிட்டது. அடுத்தபடியாக இவர்கள் அக்ஞாதவாசம் செய்ய போகிறார்கள். அக்ஞாதவாசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நடந்து முடிந்து பாரதத்தை படித்த நமக்கு தெரியும். ஆனால் பாரதம் நடந்த காலத்தில் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது தேவர்களுக்கு தெரியும், தேவர்களுக்கு தெரியும். அதனால் தேவர்களுக்கு தலைவனாக உள்ள இந்திரன் தேவேந்திரன் அதுக்கான ஒரு யோஜனை செய்தார். துவாதசை சமதிக்ராந்தே
வருஷே பிராப்தே த்ரயோதசே பாண்டூனாம் ஹிதகிருச்சக்ரஹ கர்ணம் பிக்ஷுதுமுத்யதஹ. இவர்களுடைய வனவாசம் முடிந்து அநேகமாக யுத்தந்தான் நடக்க போகிறது அப்படிங்கிறது தேவர்களுக்கு தெரியும். யுத்தம் நடந்தால் பாண்டவர்களுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும். பாண்டவர்களுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே உள்ள பலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். அங்கே கௌரவர்களுக்கு ஒரு பெரிய பலம், யாராலையும் வெல்ல முடியாதவன் கர்ணன். அந்த கர்ணனை வீக்காக பண்ணணும். அவன் இதே ஸ்டேஜில் இருந்தால் யாராலையும் அவனை வெல்ல முடியாது. பாரத போர் மூண்டார். அதனால் தேவேந்திரன் அவன்கிட்ட முக்கியமாக அவனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய குண்டலங்களையும் கவசத்தையும் தானம் வாங்கணும். ஏன்னா அவன் பிராமண விசுவாசி. அவனை ஜெயிக்க முடியாது. ஜெயித்து அவன்கிட்ட அதை பேக்க முடியாது. அவனால் கட்டி கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிறதுக்காக எப்படியான அவன்கிட்ட தானம் வாங்கிடணும்னு இந்திரன் தீர்மானம் பண்ணினான். அபிப்ராயமசோஜாத்வா மகேந்திரஸ்ய விபாவசும் குண்டலார்த்தே மகாராஜ சூர்யா கர்ணமுபாகத. இந்த அபிப்பிராயம் தெரிந்தது சூரிய பகவானுக்கு. சூரியன் தேவகோஷ்டி அல்லவா, அவருக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் சாட்சி வேறு அவர் சொல்லப்படுறது. அதுக்காக முன்னாடி கர்ணன்ட்ட சொல்லணும். நாம் இந்த விஷயத்தை நாம் அவன்கிட்ட தெரியப்படுத்தி ஒருகால் அவன் ஜாகிரதையாக இருந்தால் கொடுக்காமல் இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறார் சூரியன். என்ன இருந்தாலும் சூரியனுக்கு தன்னுடைய பிள்ளை அல்லவா கர்ணன் அப்படிங்கிற எண்ணம். அதனால் எப்படியான அவன்கிட்ட சொல்லி அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். அதுக்காக நேரடியாக வந்து சொல்ல முடியாது. ராத்திரி நன்னா தூங்கிட்டு இருந்த கர்ணனுடைய சொப்னத்தில் வந்து சொல்ல போகிறார். இப்போ அவர் மார்கேஷயனே வீரம் ஸ்பர்த்தியாஸ்தரண சம்ருதே சயானமதி விஸ்வாசம் பிரம்மண்யம் சத்யவாதினம் ஸ்வப்னாந்த நிஷிராஜேந்திரா தரிசயாமாச ரஷ்மிவானி கிருபயா பரஜா விஷ்டா புத்திரஸ்னேகாச்ச பாரதா. அவன்கிட்ட உள்ள கிருபையினாலையும் தன்னுடைய மந்திரத்தை ஜபிச்சு அதனால் ஏற்பட்டவன் அப்படிங்கிற ஒரு புத்திர சிநேகத்தினாலையும் சொல்ல வருகிறார். வரத்தே சூரியனாகவே வரக்கூடாதோ? சூரிய பகவானாகவே சஹஸ்ர ரஷ்மியாக தோன்றாமல் பிராமண வேஷத்தோடு வருகிறார் சூரிய பகவான். பிராமணோ வேதவித் பூத்வா சூரியோ யோகர்த்தி ரூபவானி ஹிதார்த்தமப்ரவீத் கர்ணம் சர்வ சாந்த்வ பூர்வமிதம் வச்சா. அவனுடைய ஹிதத்துக்காக நயமாக சொல்கிறதுக்காக வந்தார். சொப்னத்தில் பிராமணாவை பார்த்தாலும் மரியாதை கொடுப்பான் கர்ணன். கர்ணனுக்கு பிராமணாள்கிட்ட அவ்வளவு விசுவாசமாக இருக்கிறதுனால சொப்னத்தில் பார்த்தபோதும் அப்பையும் வணங்குகிறான். ஆரோ பெரியவர் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பா, நான் உனக்கு சொப்னத்தில் காட்சி கொடுக்கறது உன்னுடைய ஹிதத்துக்காக வந்திருக்கேன். ப்ருஹதோஸ்ய மகாபாஹோ சௌஹ்ருதாத் பரமம் ஹிதம் உபாயாஸ்யதி சக்ரஸ்த்வாஹம் பாண்டவானாம் ஹிதேப்சயா பிராமணச்சத்வனா கர்ண குண்டலோபஜிகிநிஷயா. பிராமண வேஷத்தோட தேவேந்திரன் உங்கள்கிட்ட வந்து குண்டலங்களை யாச்சிக்கப் போகிறான். அவன் ஏன் பிராமண வேஷத்தோடு வரப்போகிறான்னா, நீ பிராமணாவை கண்டா எதை கேட்டாலும் கொடுப்ப அப்படின்னு இந்திரனுக்கு தெரியும். விதிதம் தேன சீலம் தேகே சர்வஸ்ய ஜகதஸ்ததா யதா த்வம் பிக்ஷிதஸ்வத்பிஹி ததாஸ்யேவநயாஜசேகே. இந்த லோகத் பூராவும் தெரியும். கர்ணன் பிராமணாளை கண்டால் அவ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன். ஆனால் இவன் யாரையும் கேட்க மாட்டான்.
இவன் யாரையும் எதையும் யாசிக்க மாட்டான், ஆனால் இவாள்கிட்ட கர்ணன்ட்ட வந்து யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த லோகம் பூராவும் தெரியும்பா. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்க வரானவன். தாத ததாஸ்யேவ ப்ராஹ்மணேப்யஃ ப்ரயாசிதம் த்வாம் து சைவம் விதம் ஞாத்வா ஸ்வயம் வைபாக சாஸனஃ. அவனும் நேரடியாக இந்திரனாக வராமல் அவனும் பிராமண வேஷத்தோடு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறான் கர்ணா. அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய இந்திரன்ட்ட உன்னுடைய குண்டலங்களையும் கவசத்தையும் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னா. தஸ்மை பிரயாஜமானாய ந தேயே குண்டலே த்வயா. அவன் குண்டலம் குண்டலம்னு கேட்டாக்க அவனை அவன் பேச்சுவார்த்தை அப்படியே டைவர்ட் பண்ணணும். நீ அவனை மாற்றி மாற்றி அவன்கிட்ட நீங்கள் வாங்கோ, என்ன சாப்பிட்றீள், என்ன பண்ணுறீள், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேள், என்ன சமாச்சாரம், உங்கள் காலத்தில் என்னென்ன சௌகரியங்கள் இருக்குது, உங்கள் காலத்தில் என்னென்ன அசௌகரியங்கள் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஏதான பேச்சு கொடுத்தோ அவள்கிட்ட. அவன்கிட்ட இந்த குண்டல ஞாபகமே இல்லாமல் செய்து இரத்தனை ஸ்திரீபிகி ததா கோபிகி இதனை பகுவிதைரபி அந்யைகி பகுவிதைர் வித்தைகி சன்னிவாரிய புனப்புனகாக. இந்த மாதிரியாக நீ அவர்கிட்ட நயமாக பேசி உங்களுக்கு ரத்னங்கள் வேணுமா, சொர்ணங்கள் வேணுமா, இல்லை உங்களுக்கு நல்ல கிரகம் வேணுமா, இந்த மாதிரி கோ வேணுமா, நல்ல பெண் வேணுமா இப்படின்னு சொல்லி அவருடைய புத்தியை மாற்றி மாற்றி இவருடைய ஞாபகமே குண்டலத்திலையும் அந்த கவசத்திலையும் இல்லாமல் பண்ணி இந்த மாதிரி நீ அவர்கிட்ட எதை வேணும் எதை வேணும்னு கேட்கணும். நான் எதுக்காக பொறுப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா கர்ணா? உன்னோட கூட பிறந்த இந்த குண்டலங்களையும் கவசத்தையும் நீ கொடுத்தேன்னா உன்னுடைய பிராணஹானி உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னார். யதி தாஸ்யசி கர்ணத்வம் சஹஜே குண்டலே சுபே ஆயுஷா பிரக்ஷயம் கத்வா மிருத்யோர்வசமுபைஹ்யசி கவசேன சமாயுக்தா குண்டலாப்யாஞ்ச மனதா அவத்யஸ்த்வம் ரணே அரீணாம் இதி வித்திவசோ மம காகம். கவச குண்டலந்தான் உனக்கு பெரிய கவசம், இதை நீ இழந்து விட்டா என்றால் உன்னை உன்னுடைய சத்ருக்களை ஈஸியாக உன்னை ஜெயிக்க முடியுமப்பா. அதோட உனக்கு இதோட கூட பிறந்தது, இது சாதாரணமாக வாங்கி போட்டுட்டு தான் இருந்தால் கழட்டி கூட பார்க்கலாம் இது எந்த கடையிலேருந்து வாங்கியது அப்படின்னு. எல்லாத்தையும் கடைசியில் இருக்கும் அல்லவா, அந்த மாதிரியாக இது உன்னால் கட்டவும் முடியாது, கடைசியிலும் இல்லாதது. காரணம் என்னென்னால் அமிர்தத்திலேருந்து உற்பத்தியானது இது. அமிர்தாதுத்திதம் கேதது உபயம் ரத்னசம்மிதம் தஸ்மாது ரக்ஷியம் துவயா கர்ணாகா ஜீவிதம் சேத் பிரியம் தவாக. அமிர்த குண்டத்திலேருந்து ஏற்பட்ட இந்த குண்டலங்கள் நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இதை நீ கொடுக்காதப்பா அப்படின்னு சொன்னார் இந்த பிராமண வேஷத்தில் வந்த சூரிய பகவான். அப்போவே கேட்குறான் கர்ணன் அவரை பார்த்து, சுவாமினி நீங்கள் யார் பிராமண வேஷத்தோடு வந்து இப்போ மேலே நடக்க போகிறத சொல்கிறீங்களே, ஃப்யூச்சரில் நடக்க போகிறத. தஸ் காமயா பகவன் ப்ரூஹி கோ பவானி த்விஜவேகதிருக்கு. நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு உடனே சொல்கிறார் அந்த சூரிய பகவான். அப்பா நான் தான்ப்பா சஹசிராம்சு. அஹம் தாத்த சஹசிராம்சு சௌஹ்ருதாது த்வம் நிதர்ஷயே குருஷ்வை தத்வசோ மே த்வம் ஜேதச்ரேய பரம் இதே. நான் தான் சூரிய பகவான், உனக்கு நல்லது செய்யணும் உனக்கு ஹிதம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொன்னார் கர்ணன் சூரிய பகவானை பார்த்து, சுவாமி எங்கிட்ட இவ்வளவு பிரியத்தோடு வந்து சொல்கிறே, இந்த பிரியத்துக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன். ஸ்ரேயேவ மம அத்தியந்தம் யஸ்ய மே கோபதி பிரபுஹும் பிரவக்தாஸ்ய ஹிதான் வேகீஷ்ணு ஜேதம் வசோ மம ககங். நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் என்னை காப்பாற்றக்கூடிய வார்த்தைகள்,
உங்களோட ஒரு ஒரு வார்த்தையிலையும் நீங்கள் எங்கிட்ட எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேளுங்கிறது தெரியறது, எல்லாம் எனக்கு புரியறது. நீங்கள் சொன்னதையும் நன்னா புரிஞ்சுண்டு உங்களை கெஞ்சறேன், உங்களை பிரசாதிக்கிறேன் சுவாமி. பிரசாதஜேத்வாம் வரதம் பிரணயாச்ச பிரவீம் யகம் ஏ பிரசாதயேத்வாம் வரதம் பிரணயாச்ச பிரவீம்யகம் நனிவாரியோ வ்ரதாதஸ்மாதி அகம் யத்யோஸ்மித்தே பிரியகம். என்ன இந்த விஷயத்தில் நீங்கள் தடுக்கக்கூடாது, அதனால் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா இதை நான் ஜென்மவிரதமாக வச்சுருக்கேன் சுவாமி. விரதம் வை மமலோகாயம் கிருத்னம் விபாவசோயதாகம் த்விஜமுக்கேபியாதத்யாம் பிராணான பித்ருவம் எனக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு என்னமோ நான் பிறந்தத்துலேருந்து நான் வளர்ந்தத்துல நான் ஒன்றும் பெரிய குடும்பத்தில் பிறக்கல, சாதாரணமாக ஒரு தேரோட்டியின் மகனாக பிறந்து வளர்ந்தவன் நான். இன்னைக்கு வளர்ந்தது தான் தெரியும். அவள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்து அந்த சம்பளத்தில் ஜீவிக்கக்கூடியவாளுக்கு குழந்தையாக நான் பிறந்திருந்தாலும் எனக்கு என்னமோ ஞாபகம் வந்ததுலேருந்து பிராமணாவை பார்த்தா கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணுங்கிற எண்ணம். அதனால் எங்கிட்ட அப்பப்போ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்து 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 இன்றைக்கி நான் ஒரு ராஜாவாக இருக்கேன், அங்க தேசாதிபதியாக இருக்கேன் நான். இதுக்கு காரணமே பிராமணாளுக்கு நான் தானம் பண்ணினுதான் அப்படிங்கிறது எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை. ஸோ இந்த விரதத்திலேருந்து என்னை நீங்கள் வந்து கட்டி விடாதீர்கள். அந்த மாதிரியான ஒரு விரதம் நான் வச்சுருக்கேன். மத்விதஸ்ய அயசஸ்யம் ஹீனயுக்தம் பிராணரக்கணி. எனக்கு அந்த குண்டலத்தை கொடுக்கறதுனால என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா நான் குண்டலத்தை வைத்துண்டு அவரை வந்து வேற ஏதான்னு சொல்லி அனுப்பிச்சாக்க அது எனக்கு கெட்ட பேர் நான் அயசஸ்யம் அப்படின்னு. நான் என் பிராணனை நான் காப்பாற்றுவதற்காக இதுவரையும் பிராமணாளுக்கு கேட்டத்தை கொடுத்த கர்ணன் தனக்கு பிராணனை ரட்சணை பண்ணுறதுக்காக இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் இன்னைக்கு ஏற்படும். அது எனக்கு வாங்க நான் இஷ்டப்படலை சுவாமி. கீர்த்திரிகி புருஷம் லோகேயே சஞ்சீவயதி மாதிருவது. கீர்த்தி தான் இந்த லோகத்தில் ரொம்ப முக்கியம், பேர் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதை நான் ஆரம்பத்திலேருந்து மெயின்டைன் பண்ணின்னு வந்திருக்கேன். அந்த இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் அதை என்னை கொடுக்காதீங்கோன்னு சொல்கிறது எனக்கு அதனால் பெரிய கெட்ட பேர் வரும்னு தோன்றுது. அதோடு எனக்கு முக்கியமான ஒரு சமாச்சாரம், நீங்கள் இவ்வளவு பொறுப்பாக நீங்கள் வந்து சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னா கர்ணன் நீங்கள் குடுன்னு சொல்லணுமே தவிர கொடுக்காதே நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் நீங்கள் குடுன்னு சொல்லணும்னா உங்களுக்கு எத்தனையோ பெயர் உங்களுக்கு, சூரியன் என்றும் ஆதித்யன் என்றும் மார்த்தாண்டன் என்னும் இந்த மாதிரி பல பெயர்கள் உங்களுக்கு, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பெயர் உங்களுக்கு அரியமான ஒரு பெயர் இருக்கேன்னு கேட்டான். தவாரியமேதி பிரதிதேபி சப்தே மமாரியமேத்யர்த்தி ஜனேஹுதானம் நிஷேதரூபே நிததாதி மார்க்கே பதம் கதாவா பவதீய ஜிஹ்வா. தவ அரியமேதி பிரதிதேதி சப்தே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தமான பெயர் அரியமா அப்படிங்கிற பெயர். அப்படி இருக்கிறத நீங்கள் என்னமா என்ன கொடுக்காதேன்னு நீங்கள் என்னமா சொல்ல முடியும். அர்த்திஜனேஹுதானம் நிஷேதரூபே நிததாதி மார்க்கே பதம் கதம் வா பவதீய ஜிஹ்வா. கேட்குற வாழ்கிட்ட கொடுக்காதீங்கோன்னு சொல்ல உங்கள் நாக்கு என்னமா அந்த மாதிரியாக பேச தோன்றது உங்களுக்கு. உங்கள் நாக்கு என்னமா நீங்கள் பேசக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா தவ அரியமேதி பிரசித்தேதி, உங்களுக்கு அரியமா அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான சப்தமாச்சே அப்படின்னு சொல்கிறாருங்கிறார் அனந்த கவி பாரத சிம்புவில். இந்த உள்ள ஸ்லோகம் இது, இதுக்கு வியாக்கியானக்காராக எல்லாரும் வேத வாக்கியத்தை எடுத்து தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒரு மனிதன் யாகம் பண்ணக்கூடியவர்கள்
இந்த லோகத்தில் உள்ளவா எல்லாரும் நம் விஷயத்தில் நிறையாக கொடுக்க வேண்டும், அதை வைத்துக்கொண்டு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ, யஹ்காபஜே ததான காமாமே பிரஜாஸ்யுரிதி, எவன் ஒருவன் இந்த உலோகத்தில் உள்ள ஜலங்கள்லாம் நிறையா நம்மள்ட்ட நல்ல காரியத்துக்கு திரவியத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் இந்த அரியமானு சொல்லக்கூடிய சூரியனை குறித்து ஒரு யாகம் பண்ணணுமா. அவன் ஏன் அரியமாங்கிற அந்த சூரியனை குறித்து பண்ணணும்னு கேட்டால், வேதம் சொல்லித்து யார் கொடுப்பவனோ அவனுக்கே அரியமா என்று பெயர். யஹ் கலுவை ததாதி சோஹர்யமா, யார் கொடுப்பவனோ அவனுக்கு அரியமா என்று பெயர். அரியமாங்கிறவன் ஆரம்பினால் அசௌவா ஆதித்யோஹர்யமா, தோ தெரியறானே நெய்டி காத்தால, அப்பேற்பட்ட இவர் அல்லவோ அரியமா. யார் அறியமானால் யார் கொடுப்பவனோ, எவன் கொடையாளியோ அவனோ அவனே அறியமா அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கே, அந்த பெயரை வச்சுன்னு நீங்கள் என்ன கொடுக்காதுன்னு சொல்லலாமா? உங்களை பெயர் அறியமாங்கிற பெயரை வைத்து கொண்டு நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாமா சுவாமி? அதனால அது எனக்கு ரொம்ப வருத்தமாக வேற இருக்கேன். திருஷ்டேவனீ பகஜனி வதனம் ஸ்மிதேனே தனம்புனா கரதலம் யசசாதிஷச்சே சுப்ரீகரோதி விவசா ஸ்வயமே வதாதாத் கஸ்தாதிருஷம் பிரதி நிவர்த்தயிதும் க்ஷமேதே. யாஜகால பார்த்த உடனேயுமே சிரிக்குமாம், கண் சிரிக்கும் வாய் சிரிக்கும் கர்ணனுக்குன்னு சொல்வார்கள். கர்ணனை போல ஒரு கொடையாளி உண்டா லோகத்தில்? கர்ணனுக்கு அப்புறம் ஒரு கொடையாளி கிடையாது, கார்த்திகைக்கு அப்புறம் மழை கிடையாதுன்னு தமிழ் ஒரு வசனம் சொல்வார்கள். அந்த மாதிரியாக கர்ணன் பார்த்த உடனே சிரிப்பு வருமா, வந்துட்டாலேன்னு ஒரு பிரசன்ட் கூட நினைக்காமல் வதனம் ஸ்மிதேன, கையில் ஹிரண்ய கர்ப்பஸ்தம்னு ஜலம் விடக்கூடிய அந்த ஜலம், அந்த தான வஸ்துவை சுத்தி பண்ணுறதை காரணம் கையை வந்து பளிச்சுன்னு பண்ணி இது வந்த உடனே கொடுக்கக்கூடியவன், டிலே இல்லாமல் கொடுக்கக்கூடியவன், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு யசஸ்ஸு நான் பத்து திக்கிலையும் போய் வந்து செய் சேரேன். அப்பேற்பட்ட ஒரு தாத்தாவை யார் வந்து கொடுக்காதுன்னு யாரால சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போடா, நீங்க என்ன சொல்ற, நீ கொடுத்துட்டேனா உன் பிராணன் பின்னாடி யுத்தத்தில் ஒன்று ஆறான அடிச்சிருவா அப்படின்னு சொல்றேள். அவன் என்ன சொல்றான், இப்போ கர்ணன் சூரியன்கிட்ட சொப்பனத்தில் நான் கொடுக்கலைன்னா என் பிராணம் போயிடும்னா, நான் கொடுக்கலைன்னா என் பிராணம் போயிடும் சுவாமி, அதனாலதான் அப்படின்னா. ஏன் கேட்டா, வஞ்சாமவாப்தே நவனீ பகேனே சஹாசவோ தாத்ரிஜனஸ்யாந்தி ததத்ய சக்ரார்ச்சனயா திருதாசோகோ பாவீவயோமே பரமோஹிலாபா. யாரான வண்ண வந்து கேட்டு அவாளுக்கு உள்ள விருப்பத்தை நான் கொடுக்காமல் அவ அந்த விருப்பத்தை அடையாமல் எங்காத்துலேருந்து திரும்பி போனா அவளோட என் பிராணன் போயிடும் சுவாமி. வனீபகேன சகாசவாக தாத்ரி ஜனஸ்தே யாந்தி, யார் கொடுப்பறானோ அவனுடைய பிராணன்கள்லாம் அவனோட போயிடும். அப்படிதான் நான் இதுவரையும் தான் நினைச்சுட்டு இருக்கேன், நான் கொடுக்கலேன்னா என் பிராணம் போயிடும்னு. இப்போ நான் கொடுக்காமல் இருந்து இப்போ என் பிராணன் போகிறது தேவலாமா? நான் சக்கரார்ச்சனம் பண்ணுறாப்புல இந்திரனை பூஜை பண்ணுறாப்புல என்னுடைய கவச்சங்களையும் குண்டலையும் கொடுத்துட்டோ அப்புறம் எப்போ எனக்கு கடைசியில் முடிவு வர பெறியதோ அது பரியும் தான் நான் ஜீவித்து இருக்கிறது தேவலாமா? இப்போ அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லி உடனே என் பிராணம் போகிறது தேவலாமா? நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்திரன் வரப்போய் கேட்க போகிறான்னு சொல்கிறேள். அந்த இந்திரன் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னான் கர்ணன். இந்திரன் எங்கே வாழக்கூடியவன், தேவலோகத்தில் அமராவதி பட்டணத்தில் வாழக்கூடியவன். அவனு இந்திரனுடைய மாளிகையில் பார்த்தேன்னாக்க அவனுடைய ஆஸ்தான மண்டபத்தில் முகப்பில் சிந்தாமணி கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரியான இந்திரனுடைய தோட்டத்தில் கற்பக விருட்சங்கள்லாம் ஆவரணமாகி வளர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்திரனுடைய மாளிகையில் ஹோமத்துக்கு திரவியம் கொடுக்கறதுக்காக காமதேனு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தாமணியோ கற்பக விருட்சமோ காமதேனுவோ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவைகள். ஸோ இந்த சிந்தாமணி கற்பக விருட்சம் காமதேனு மூணையும் உடைய இந்திரன் அவைகளால
கொடுக்க முடியாத விஷயத்தை என்கிட்ட வந்து கேட்க போறான் அல்லவா. சிந்தாமணியாலேயோ கற்பக விருட்சத்தினாலேயோ காமதேவனாலேயோ கொடுக்க முடியாத விஷயத்தை வந்து என்கிட்ட கேட்டு நான் கொடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி மூன்று லோகத்தில் உள்ள எத்தனை கொடையாளிகள் உண்டோ அவ அந்த கொடையாளுடைய சபைக்கு மேலே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னா. எத்கோஷ்டி பிரதிகார பூதலசிலா சிந்தாமணி கல்பகா யஸ்யாராமவிருதித்ருமாஶ்ச சுரபி சா ஹோமதேனு புனஹ தாதிர்க்யாசதி சேத் உபேத்ய மகவா சம்பூரிய தத்காமனம் த்ரைலோக்யஸ்தவதான்ய சம்சதுபரி ஸ்யாம் ஏஷமே நிஶ்சயஹ. இதுதான் என்னுடைய தீர்மானம். அவன் அங்கே அடையப்படாத விஷயத்தை தானே எங்கிட்ட வந்து கேட்கிறான். அதனால் சுவாமினா கொடுத்து அந்த பெயர் வாங்கத்தை தான் நான் ஆசைப்படுறேன். சோகம் ஷரீரஜே தத்வா கீர்த்திம் பிராப்ஸ்யாமி சாஸ்வதி ஜீவிதேனாபி மே ரக்ஷ்யா கீர்த்திஹி தத் வித்தி மே விரதம். என் பெயரை நான் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய விரதம். பிராமணாளுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுப்பது தான் என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கண் செவந்தாப்பில் பேசுகிறார் சூரிய பகவான். அப்பா தானம் பண்ண வேண்டியதான்ப்பா, நானும் அறியமாக தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பிராணனுக்கு ஹானி வராப்பில் தானம் பண்ணக்கூடாதுரா அப்படிங்கிறார் சூரிய பகவான். மாஹிதம் கண்ணகாரிஷீஹீதம் ஆத்மனசுஹ்ருதாம் ததாகா புத்ராணாம் அத பார்யாணாம் அதோ மாதுஹு அதோ பிதுஹு ஷரீரஸ்ய அவிரோதனயம் பிராணினாம் பிராணபிருது வராங். தன் பிராணனுக்கோ தன்னுடைய சரீரத்துக்கோ தன்னுடைய மனைவிக்கோ நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நம்ம அப்பாவுக்கோ நம்ம அம்மாவுக்கோ அஹிதத்தை ஏற்படுத்துகிறாப்புல ஒரு தானம் பண்ணணும் எங்கேயிலே சொல்லப்படலப்பா. அதனால் நீ இதை கொடுத்துட்டா நீ பேடு நீ பேடுவேன்னு நான் சொல்கிறேன், அப்படி இருக்கிறதே நான் போ கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். இன்னும் சொல்லப்போனால் கீர்த்தி ஒரு மனுஷன் பேர் வாங்கணும்னு நினைக்கிறதுலாம் எது பெரிய இருந்தேன்னு கேட்குறார் சூரிய பகவான். உயிரோடு இருக்கிற மட்டும் தானே, உயிர் போகவிட்டு அவன் கொடுத்தான்னு பேர் அவனுக்கு தெரிய போகிறதா? கொடுக்கல, இல்லை கருமி போகிறான், இல்லை தாத்தா போகிறான் அப்படின்னு எதை சொன்னாலும் போனவனுக்கு தெரியுமா அப்படின்னா சூரியன் கேட்டார். மிருதஸ்ய கீர்த்தியா கிம் காரியம் ஏ பஸ்மீபூதஸ்ய தேகினா மிருத கீர்த்திம் ந ஜானீத ஜீவன் கீர்த்திம் சமஸ்ருதேகே மிருதஸ்ய கீர்த்தி மர்த்யஸ்ய யதா மாலாகதாயுஷகா. எல்லாம் இந்த கூட்டில் உயிர் உள்ள பரியந்தந்தான் அவனை கொடையாளின்னு சொல்ல பெயரை அவன் வாங்கிக் கொள்வதும் இந்த கூட்டில் உயிர் உள்ள மட்டும்தான். அதே மாதிரியா அவன் கரிமின்னு சொன்னாலும் அந்த பெயரை வாங்கிக்கிறதான் அவன் கூட்டில் உயிர் உள்ள பரியந்தந்தான். அதுக்கப்புறம் அவனை கொடையாளின்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அந்த இறந்து போன சரீரத்துக்கு தெரியுமா? அது எப்படி தெரியுமா அப்படின்னா, யதா மாலா கதாயுஷா, போனவாளுக்கு சமயத்தில் பார்த்தேன்னா அவளுடைய கீர்த்தி அவளுக்கு வந்து வீர மாலையில் தான் தெரியறதுங்கிறார் சூரிய பகவான். ஓ தொத்தனும் சில பேர் அவளே எடுத்துனவரா, சில பேர் வளையமாக எடுத்துனவரா, சில பேர் அவளுக்கு நான் சேர்ந்த நாலு பேராக கொண்டு வரா, இப்படி திரும்புகிறார். அவர் கொண்டு வச்சனா இவரை தொடர்றார் என்னமோ. எல்லாம் ஒரு க்ஷணந்தான் பார்த்தேன்லாம், மிந்தியெல்லாம் சரீரத்து மேலேயே போட்டுட்டு இருந்தா, இப்போ அந்த சம்பந்தம் இல்லை. இப்போ சரீரத்து மேலேயும் போட முடியாத ஒரு சூழ்நிலை மேலே ஒரு பொட்டியில் கொண்டு வைக்கிறோம் எல்லாத்தையும். அப்போ அந்த சரீரத்துக்கு தெரியுமான்னு கேட்டார் சூரிய பகவான். இந்த மாலையோ சந்தனத்தையோ எதை வேணாலும் கொண்டு வந்து போட்டாலும் அந்த சரீரத்துக்கு என்னமா ஏதான ஒரு விகாரம் தெரியறதா? இந்த மாலையை கொண்டு போடுறதுனால இல்லை போடாததுனால அப்படிங்கிறது எப்படி அது தெரியாதோ அந்த மாதிரி தான்ப்பா. நீ உள்ள பரியந்தந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லாம். நீனே பூட்ட என்ன, அதுக்கப்புறம் என்னப்பா இந்த கீர்த்தியாது கீர்த்தியாது? அதுக்காக தான் சொல்கிறேன், மிருதஸ்ய கீர்த்தி மர்த்தியஸ்ய யதா மாலா கதாஜுஷா. இதோட கூட எங்கிட்ட நீ ரொம்ப பக்தியோடு இருக்க, எங்கிட்ட நீ என்னுடைய பக்தன், நீ சூரிய பகவான் சொல்கிற டெய்லி என்னை ஆதித்ய ஹிருதயம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுற,
மித்ராயணுமா ரவையனுமா சூரியாயனுமா பானவேனுமா. டெய்லி எனக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுற இவ்வளவு என்ன நீ வந்து என்ன டெய்லி பூஜை பண்ணுறது, நான் உங்கள்கிட்ட உனக்கு நல்லதை நான் சொல்லாமல் இருக்கலாமா? இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு மேலே ஒரு ரகசியம் நான் உன்னை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியல. தேவகுஹ்யம் துவயா ஜ்ஞாதும் நசக்கியம் புருகர்ஹவா. ஒரு தேவ ரகசியம் இருக்கு, உனக்கும் எனக்குமே ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு, அந்த தேவகுஹ்யத்தை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ந தஸ்மாது நாக்கியாமி தே குக்யம் ஏம் காலே வேத்ஸ்யதி தத் பவானு. நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஒரு காலத்தில் உனக்கு அதுவே தானாகவே தெரிய போகிறதுப்பா, அதனால் நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் சொல்கிறான் கர்ணன், நமேதாரா நமே புத்திராக நச்சாத்மாஸ் குருதோ நச்ச ததேஷ்டாவை சதா பக்தா யதாத்வம் கோபதே மம. இந்த மாதிரியாக என்னை யாருமே காப்பாற்ற மாட்டா, நீர் வந்து என்னை வந்து அவ்வளவு பிரியத்தோடு நீங்கள் சொல்லி கொடுக்காதே கொடுக்காதே அப்படின்னு சொல்லி, இஷ்டோ பக்தஸ்ய மே கர்ணஹா அப்படின்னு சொல்லி இவ்வளவு எங்கிட்ட பிரியத்தோடு நீங்கள் வந்து சொல்கிறீர்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களை தவிர எனக்கு வேறு தெய்வமும் கிடையாது. நச்சா அந்நிய தெய்வதம் திவி, மறுபடியும் உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்குறேன், என்னை தடுக்காதீர்கள். பூயஸ்ச சிரசாயாச்சே பிரசாத்ய ச புனஃ புனஹ விபேமின ததா மிருத்யோ யதா அபிப்யே அனுதாதகிங். நான் எனக்கு மிருத்யு வந்தால் கூட பயப்பட மாட்டேன், ஆனால் பொய்யை கண்டா பயப்படுவேன் நான் தரேன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அவர் வந்து உன்னை கேட்ட உடனே தரலேன்னு சொன்னேன்னா நான் அந்த பொய்யை கண்டு நான் ரொம்ப பயப்படுறேன்னு சுவாமி, அதனால் என்னை மறுபடியும் உங்களை புனச்ச சிரசா யாச்சே என்னை மறுபடியும் நான் உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், என்னை தடுக்காதீர்கள் அப்படின்ன உடனே பார்த்தார் சூரிய பகவான். எப்படி இருந்தாலும் அவர் கொடுப்பான் போல இருக்கு. சர்வதா கொடுக்காத வழியில் என்னென்ன சொல்லணுமோ சொல்லி பார்த்தார். கடைசியில் அவன் கொடுக்கக்கூடிய தீர்மானத்தில் இருந்தவுடனே அப்போ சொன்னார், அப்பா அப்படின்னு கொடுக்குறாப்ப இருந்தேன்னாக்கா நீ அமேன பிரதத்யாகாத்வம் குண்டலே வைசதக்ரதோகோ. ஒரு நியமத்தோடு கொடுப்பா. என்ன நியமம் அப்படின்னு கேட்டால் அவன்கிட்ட உன்னை வாங்கிட்டு இதை கொடு. ஏன்னா சாதாரணப்பட்டவர் இல்லை அவர், அவர் எதை வேணாலும் கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர்கிட்ட உன்னை கேட்டுன்னு நீ கொடு. என்னன்னு கேட்டான் கர்ணன், அபியர்த்தயேதா தேவேஷம் அமோகாஸ்திரம் புரந்தரம் அமோகாம் தெஹிமே சக்திம் அமித்ரவினி பருகிணி. அவர்கிட்ட ஒரு சக்தியா அஸ்திரம் இருக்கு, சக்தியாயுதம் இருக்கு அவர்கிட்ட, அது ரொம்ப அமோகம், போட்டா ஃபெயிலியரே ஆகாது. அப்பேற்பட்ட அந்த அஸ்திரத்தை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு கொடுத்தா கொடு அப்படின்னு சொன்னார். முழு மனசாக கூட சொல்ல மாட்டேன், நீ கவச கொண்டுவல கொடுன்னு எம்பாயால் நான் சொல்ல மாட்டேன். வாங்கிட்டு வேணா ட்ரை பண்ணி பாரு. நான் அகத்வாகி மகாபாகோ சத்ரு நேதிகரம் புனகாகம். அதை யார் மேலே விட்டால் அந்த சத்ருவை கொல்லாமல் அது திரும்பாதுப்பா. அப்பேற்பட்ட அந்த ஒரு சக்தி ஆயுதத்தையான நீ வாங்கி கொண்டு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டார் சூரிய பகவான். ஏவ முக்த்வா சஹஸ்ராம்சுஹு சஹசா அந்தரதீயதே. இதுக்கப்புறம் நாலஞ்சு அத்தியாயங்கள் குந்தியினுடைய உபாசனை, சூரிய பகவான் உபாசித்து எப்படி பிறந்தான் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு நாலஞ்சு அத்தியாயம் சொல்கிறான். மறுபடியும் ஆதிபர்வால் உள்ள கதையே துர்வாச மகரிஷி மந்திரத்தை உபதேசம் பண்ணது குந்தி சின்ன வயசில் இருக்கிறதே, அதை சூரிய பகவானை பற்றி அவர் நினச்சி சொன்னது, சூரிய பகவான் வந்து அனுகிரகம் பண்ணினது, இந்த கவச குண்டலத்தோட கண்டன் தோன்றியது, அதை உடனே பார்த்து பயந்து போய் இந்த பொட்டியில் வைத்து அவள் அனுப்பியது, அந்த தேரோட்டி அதை எடுத்தது வளர்த்தது அப்படிங்கிற கதைகள்லாம் இங்கே ஒரு நாலஞ்சு அத்தியாயங்கள் சொல்லப்பட்டு, இது உனக்கு சொப்பனம் மாதிரி இருக்குது, நன்னா பேசினது என்ன நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் கார்த்தால் ஏந்துண்டான் ஆன்மீகத்தெல்லாம் முடிச்சுண்டான். யதாச்ச கர்ணோ ராஜேந்திர பானுமந்தம் திவாகரம் ஸ்தௌதி மத்யந்தினே பிராப்தே பிராஞ்சலி சலிலோச்சிதாக.
மறுநாளைக்கு காத்தால அவன் எப்போது டெய்லி பண்ணக்கூடிய ஆன்மீகங்கள்லாம் முடித்தான். சூரிய நமஸ்காரம் பண்ணினான். சூரியனை பார்த்து நீங்கள் சொப்னத்தில் நீங்கள் தானே சொன்னேள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டான். சூரிய பகவான் அதை அங்கீகரித்தார். இவர் மத்தியான வேளையில் தான் தானம் பண்ணுவான். அந்த மாதிரியாக தத்தை இனம் உபதிஷ்டந்தி பிராமணா தனகே தூணா நாதேயம் தஸ்ய தற்காலே கிஞ்சிதஸ்தி த்விஜாதிஷு. மத்தியான வேளையில் சூரிய பகவானுக்கு அர்க்யப்பிரதானம் பண்ணி சூரியனையே உச்சி சூரியனையே பார்த்துட்டே தியானம் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த சமயத்தில் யார் என்ன வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பான். அவன் கொடுக்காததுங்கிறது கிடையாது அந்த சமயத்தில். அந்த மாதிரியாக அவன் தானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இந்திரன் வந்தான். பிராமண வேகத்தோடு தம் இந்திரோ பிராமணோ பூத்வா பிக்ஷாம் தேகி இத்யுபஸ்திதாக ஸ்வாகதம் சேதி ராதேய தமத பிரத்யபாஷத்தேயே. அவரை பார்த்துட்டு வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான். அவன் உங்களுக்கு என்ன வேணும் சுவாமி? ஹிரண்ய கண்டி பிரமதா கிராமான்வா பகு கோகுலானே கிந்ததானீதி தம் விப்ரம் உவாஹச்ச அதிரதிஸ்ததகம். விசிக்க பிராமணால ஒரு ஒருத்தர் ரொம்ப தேஜஸ்வியா இருக்கார். தனிப்பட்டு அவர் விளங்குகிறார். அவரை பார்த்த உடனே இவரா இருக்குமோ இந்திரன் அப்படின்னு நினைத்தான். அதுக்காக இவாள்லாம் பாக்கி பேர்லாம் கேட்டதை கொடுத்தான். ஆனால் அவரை பார்த்தவொடனே உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் இவனே லிஸ்ட்டு கொடுத்து கேட்டான். அப்போ தான் சொன்னார் அவர், எனக்கு நீங்கள் கேட்டது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஹிரண்ய கண்டியா பிரமதாய சான்ய பிரீதி வர்தனம் நாகம் தத்த மிகேச்சாமி ததர்த்திப்ய பிரதீயதாம். நீங்கள் என்னென்ன இப்போ சொன்னீங்களோ அதெல்லாம் யாரார் கேட்குறாளோ யாரார் விரும்புகிறாளோ அதை அவர்களுக்கு சேர்ப்பீங்கள். நான் உங்கள்கிட்ட எது கேட்க வந்தேன்னா அவங்களோட கூட பிறந்த உங்களுடைய குண்டரங்களையும் கவச்சத்தையும் கேட்கறதுக்காக. எதே தத் சகஜம் வர்மேம் குண்டலே சதவானகா ஏ தத் உத்கிருத்தியமே தேகி எதி சத்ய உரதோ பவானே. நீ வந்து கொடையாளிங்கிறது சத்தியமாக இருந்தால் உன்னோட கூட பிறந்ததான உன்னுடைய குண்டலங்களையும் கவச்சத்தையும் எனக்கு கொடுக்கதோ அதை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னே கர்ணன் சொன்னான். இது என்னோட கூட பிறந்தது சுவாமி. இன்னும் சொல்லப்போனால் இது என் உடம்புல எங்கே சம்மந்தப்பட்டிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட இந்த குண்டலங்கள் கவசங்கள் இதை நீங்கள் வாங்கி என்ன பண்ண போகிறீர்கள்? இது உங்களுக்கு சூட் ஆகுமா சொன்னானோ? நான் காதில் போட்டுருங்கிறது உங்களுக்கு சூட் ஆகுமோ? இது எதுவும் என்னோட ஒட்டி இருக்கக்கூடியது. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு பெரிய பூ பிரதேசம் வேணுமா? அவனிம் பிரபதா காஷ்ட நிர்வாபம் பகுவார்ஷிகம். உங்களுக்கு என்னென்ன பூதானம் வேணுமா, கிருகதானம் வேணுமா, சொன்னதானம் வேணுமா, ராஜ்யம் வேணுமா, எதை வேணாலும் நான் கொடுக்குறேன். இந்த குண்டலங்களை எதுக்கு நீங்கள் ஆசைப்படுறேள் அப்படின்ன உடனே ஏவம் பகுவிதையிரு வாக்கைகி. அவன் எவ்வளவு சொன்னாலும் கூட இந்திரனை அந்த நிலைமையிலேருந்து அவனால் திருப்ப முடியவில்லை. இவன் ஏன் சொல்கிறான் இது வரையும் தான் சொல்லாமல் கொடுக்கக்கூடியவன் ஏன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டாக்க, இந்த விஷயம் சூரிய பகவான் முன்னாடி வந்துட்டு முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டது. அவர் சொன்னதை கேட்கணும். என்ன இருந்தாலும் அவர் வந்து சொல்லியிருக்கார். அவன்கிட்ட வேறதான் கேழு வேறதான் கேழுன்னு நீ கேழுன்னு சொல்லியிருக்கார் அல்லவா, முதல்ல அவர் சொன்னதை கேட்டா அப்படியும் இருக்கணும். வாஸ்தவமாகவே இவர் குண்டலத்தை வாங்க வந்தவர் தானா? இதுக்கு மேலே உள்ள வஸ்துவை கொடுத்தா அதுக்கு மயங்கி வாங்கின்னு போனாப்புல இருந்தால் அதுக்காக தான் ரெண்டு விதமாகவும் மனசில் வச்சுட்டு கேட்டான். இல்லைன்னா கர்ணன் கேட்டவுடனே கொடுக்கக்கூடியவன் தான். இந்த மாதிரியாக வச்சு கேட்டபோது அவர் எதிலேந்தும் அதை நெய்வவில்லை. வினாசிய சகஜம் வர்ம குண்டலே சவிஷாம் பதேகே. அப்போதான் கர்ணன் சொன்னான், இது என்னோட கூட பிறந்தது சுவாமி, இதை எடுத்தால் நான் எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறார்கள். நீங்கள் குண்டலாபியாம் விமுக்தோஹம் வர்மணா சகஜேன சேகே தமனியோ பவிஷ்யாமி சத்ரூணாம் த்விஜசத்தமஹம். இதை நான் கொடுத்தால் நான் எனக்கு உயிருக்கே ஆபத்து வரும். நீங்கள் கேட்டுட்டு இதுக்கு பிரதியாக நான் இதான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதை கொடுத்தா எனக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம், அதனால்தான் சொல்கிறேன் வேறு ஏதாவது கேளுக்கோ அப்படின்னு கர்ணன் சொன்னான். கேட்டபோது இப்படி சொன்னபோதும் பேசாமல் இருந்தார் அந்த பிராமணர்.
பேசாமல் இருந்தவனே கர்ணன் சொன்னான், சுவாமி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். தத பிரஹஸ்ய கர்ணஸ்தம் புனரித்ய பிரவித்வஜா. ஒரு சிரிப்பு சிரித்தான், புன் சிரிப்பு. அவரை பார்த்து சொன்னான், நீங்கள் யாருங்கிறது எனக்கு தெரியும். விதிதோ தேவதேவேஷே பிராகேவாசி மம பிரபோ துவம் ஹி தேவேஸ்வர சாக்காதி துவயா தேயோ வரோ மம. நீங்கள் தேவேந்திரன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், அதுவும் எனக்கு தெரியும்னார், அதுவும் எனக்கு தெரியும்னார். எப்படின்னு கேட்டா, உங்க அப்பா வந்து சொல்லியிருக்க மாட்டாரப்பா உங்ககிட்ட, பியா இருக்கு. விதிதோகம் ரவே பூர்வம் அயானேவ தவாம் திகம் தேனதே சர்வமாக்யாதம் ஜெவமே தன்ன சம்சயா. சூரியன் உங்ககிட்ட சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும்பா. காமமஸ்து யதா தாத தவ கண்ணயதேச்சசி வர்ஜயித்வா துமே வஜ்ரம் பிரவர்ணீக்வயதேச்சசி அமோகாஹம் திஷதசா சத்ருல் மம கரச்சுதாஹி. நீ இந்த தெரியும் அப்படின்னு சொன்னவனே சொன்னான், நீங்கள் இவ்வளவு விஷயம் இந்த தெரிஞ்சுன்னு கேட்கறதுனால நான் இப்போ கொடுப்பேன், கொடுக்க தான் போகிறேன். நீங்கள் பிராமண வேஷத்தோடு வந்தாத்தினாலே நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னானவன். என்ன நீர் தேவேந்திரனாக இருந்தாலும் கூட அதை காட்டிலும் தானம் வாங்கிறதுக்கு உயர்ந்த ஒரு பாத்திரம் பிராமணால் வேதவித்துக்கள். சம் அப்ராமணே தானம் சாஸ்திரம் பிரம்மண புருவே அயுதம் ஸ்ரோத்ரியே தானம் அனந்தம் வேதபாரகே அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சாதாரணமாக ஒருத்தருக்கு 1 ரூபா கொடுத்தா 1 ரூபாய்க்கு 1 ரூபா தான் பலன். அதே மாதிரியாக ஒரு பிராமணாளுக்கு கொடுத்தா சஹசிரம் பிரம்மண புருவே, பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு கஷ்டப்படுற பிராமணுக்கு கொடுத்தாக்க 1 ரூபாய்க்கு 1000 ரூபா பலன். அயுதம் ஸ்ரோத்ரியே தானம், ஒரு நல்ல ஸ்ரோத்ரியாளுக்கு 1 ரூபா கொடுத்தா 10000 ரூபாய்க்கு சமானம். அனந்தம் வேதபாரகேன்னார், வேதாத்தியனத்தை பண்ணி சாங்கோ பாங்கமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கொடுத்தா அதுக்கு எவ்வளவு பலன்னு தெரியல. அதை தான் சொல்கிறான் கர்ணன், நீர் வந்து வேதாத்தியனம் பண்ணினவராக எப்போதும் ஆவர்த்தி சொல்லக்கூடியவராக எப்போ பார்த்தால் வேதையேவ த்யுஜாதீனாம் தவா அப்படின்னு, பிராமணாளுக்கு வேதமே பெரிய தபஸ் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் வேதம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேதவித்தா வந்து நீங்கள் கவச குண்டலம் என்ன பிராணனை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் தான். அதனால் நான் இப்போ நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள். இந்த கவச குண்டலங்களை நீங்கள் வாங்கிட்டு போகிறவா வருங்கையோடு போகாமல் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவேளா? நீங்கள் பொத்தி வச்சுட்டு கேள, உங்கள்கிட்ட சக்தின்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை தருவீர்களா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் சொன்னான் முன்னாடி, என்னுடைய வஜ்ராயுதத்தை தவிர நான் எதை வேணாலும் தரேன் அப்படின்னு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்தான். உங்கள் வஜ்ராயுதம் வேண்டாம்னேக்கு உங்கள்கிட்ட உள்ள இந்த சக்திங்கிற ஆயுதத்தை கொடுப்பேளா அப்படின்னு உடனே இந்திரன் சொன்னான், அப்பா நான் சொல்லி கொடுக்கணும் உங்கள்கிட்ட. பொதுவாகவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தட்ட கொடுத்தா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி தானே கொடுக்கணும் சொல்லுங்கள். அப்புறம் அதை ஆற்றல் பீரோலேயே அவர் வச்சுட்டு இருந்தார்னா என்ன பிரயோஜனம்? அதனால் சொன்னான் இந்திரன், எங்கிட்ட உள்ள சக்தி ஆயுதம் நான் ஏவினேன்னா 1, 10, 100, 1000 சொல்லக்கூடிய வீரர்களை கொண்டு திரும்பி வரும். அமோகாஹம் தி சதசா சத்ருன் மம கரச்சுதம், இது நான் விட்டேன்னா 1000கணக்கான பேர்களை கொன்று திரும்பும், ஆனால் நீ விட்டேன்னா ஒரே ஒரு வீரனைத்தான் கொல்லும். இது சேயம் தவ கர பிராத்தைக்கம் ரிபுமூர்ஜிதம் கர்ஜந்தம் பிரபதந்தஞ்ச மாமைவே மாமே வைஷ்யதி சூதஜம். யார் ஒரு ஒரு யுத்தத்தில் சூரியன் மாதிரி ஜொலிச்சுண்டு பெரிய கர்ஜனையோட யார் யுத்தம் பண்ணுறானோ அப்பேற்பட்ட ஒரு மகாவீரன் ஒருவனைத்தான் கொல்லும். அதனால் தெரியாமல் பிரயோகம் பண்ணிவிடாத. இதுக்கு தகுந்தவனாக இது போய் சேரக்கூடியவனான மகாவீரனாக இருக்கணும். இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லாதவன்ட்ட விட்டேனா அது திருப்பி ஒன்றையே அட்டாக் பண்ணாலும் பண்ணும். இந்த சக்தி ஆயுதமானது அப்பேற்பட்ட ஒரு சக்தி ஆயுதம், நான் விடுறாப்புல இல்லை நீ விட்டேன்னா ஒரு மகாவீரனை தான் கொல்லும் அப்படின்னு நானும் ஒரு மகாவீரனத்துக்காக தான் கேட்குறேன். நான் ஏகமேவாகமிச்சாமி
திபுங்கும் மகாகவே கர்ஜந்தம் பிரபதஞ்சந்த யதோ மம பயம் பவேத். அடுத்தபடி இந்திரன் சொன்னான், நாங்கள்லாம் தேவர்கள், யார் யார் மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் தெரியும். அப்பா நீ யாரை கொல்லணும்னு நினைக்கிறியோ அவனை இது கொல்லாதரா, ஏன்னா அவனை ஒரு மகாத்மா ரட்சிச்சிருக்கான்ப்பா. ஏகம் கனிஷ்ய சிரிபும் கர்ஜந்தம் பலினம் ரணே தொந்துயம் பிரார்த்தயஸ்யேகம் ரக்ஷ்யதே சமாத்மனங்ககம். அவன் சொன்னான், நீங்கள் சொல்லு, நீங்கள் நான் லட்சியம் வச்சுன்னு கேட்குறேன், அது வேலை செய்யுமோ? ஒரு ஒரு பெரிய மகாவீரனை இது கொல்லும் அல்லவா, அது போரும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிக்கிறான். இது போரும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, நீ யாரை நினைச்சுன்னு கேட்குறியோ அவனை பெரிய கோப்தா கவனிச்சுட்டு இருக்கான், ஒரு மகாத்மா அவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லியே கொடுக்குறான். உடனே வியாசாச்சாரியால் சொல்கிறாள், அது உடனே கயட்டக்கூடியது இல்லை, போய் கத்தியால் குத்தி கீறி எடுக்க வேண்டியது. அதனால் அந்த கத்தியை எடுத்த உடனே வந்தான் மறுபடியும் இந்திரன்ட்ட கர்ணன், சுவாமி நீங்கள் கேட்டு நானும் கொடுக்கத்தான் போகிறேன், இது எவ்வளவு தூரம் உள்ள ஓடி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் அதை இந்த மாதிரியாக ஆப்ரேஷன் பண்ணுறாப்புல அதை நெருக்கி உங்கள்கிட்ட கொடுத்தா என்னோடய உடம்பு எப்படி இருக்கும், நான் என்னம்மா வெளியில் போக முடியும் அப்படின்ன உடனே, கர்ணா நீ இதை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணத்தேலையே நான் இதை முன்னாடி முடிவு பண்ணிட்டேன்ப்பா, உன்னுடைய உடம்பு உங்கள் அப்பா மாதிரி இருக்க போகிறது, சூரிய பகவான் மாதிரி தக தக தகன்னு ஜொலிக்க போகிறது, அதே தேஜஸ்வியோடு நீ இருக்க போகிற, அதை பற்றி நீ கவலைப்படாத. யாது நிஷஸ்தே பிதுருவர்ணா தேஜஸ்வத தாம் வராம் தாதிருஷே நைவ வர்ணேனே தொம் கர்ண பவிதா புனகம். உடனே ஒரு மறைவில், ஒரு தரையினுடைய மறைவில் இருந்துட்டு தன்னுடைய ரெண்டு மூணு கத்திகளை வச்சுட்டு உபகாரமாக அவனாலேயே பிரிக்க முடியாமல் குத்தி குத்தி எடுக்கிறான். பாறையை பூமியில் குத்தி குத்தி போட்டுக்கு உள்ளத்தை எடுப்பார்களே அந்த மாதிரியாக, ததசக்திம் பிரஜ்வலிதாம் பிரதிகிரிய விஷாம் பதே சஸ்திரம் கிரகித்வா நிவிஷம் சர்வகாத்ராண்ய கிருந்ததே. அது பிளாச்சுலையை சில பேரால் தான் அழகாக எடுக்க முடியும். இங்கே ஒரு இடத்துல நெருக்கினா அந்த இன்னொரு இடத்துல ஒட்டின்னு இருக்கும், அங்கே போய் நெருக்கினா இன்னொரு இடத்துல ஒத்துன்னு இருக்கும். அந்த மாதிரியாக எங்கெங்கே இது அட்டாச்மெண்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் குத்தி 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 கலறி ஒரே ரத்தம் விளாரா பண்ணி அவன் மாதிரியாக அதை இடுத்து கையில் தட்டில் வச்சுன்னு வரான். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட கையிலே கையில் ரத்தம், அந்த கவச குண்டங்களுங்க ரத்தம், இவன் உடம்பு பூரா ரத்தம். அப்போ தேவர்கள் எல்லோரும் ஆகாசத்தில் பார்த்துட்டு தோ தேவாச நிகிருந்தம் தம் கண்ணமாத்மானமேவ திருஷ்ட்வா சர்வே சிம்மநாதாத் பிரணேது நஹ்யஸ்யாசீன் முகஜோ வை விகாரஹம் ததோ திவ்யாதுந்துபய பிரணேது பபாதோச்சை புஷ்பவர்கஞ்ச திவ்யம் திருஷ்ட்வா கர்ணம் சஸ்திரசம்கிருத்த காத்திரம் முகுஷாபிஸ்மயமானம் ரிவீரம். தேவர்கள் எல்லோரும் ஆகாசத்திலேருந்து தேவலோகத்தில் புஷ்பத்தெல்லாம் பெரித்து கர்ணன் தலையில் சொரிந்து அவன் முகத்தை பார்க்கிறார். அந்த இவ்வளவு ரத்த விளார்லையும் சிரிச்சுட்டே வரான். ஸ்மயமானம் முகுஷாபிஸ்மயமானம் ரிவீரம் ததஷ்சித்வா கவஜம் திவ்யமங்கத் ததைவார்த்ரம் பிரததௌ வாசவாய ததோக்ருத்ய பிரததௌ குண்டலே தே கர்ணாத் தஸ்மாத் கர்மணா தேன கர்ணகம். பாரதசம்பூல இத்தனை அங்கங்கள், இத்தனை உறுப்புகள் கர்ணன்ட்ட இருக்கிறதே, ஆனால் இந்த காது மட்டும் தன்னுடைய ஆபரணத்தை குண்டலத்தை இந்த கயற்ற போது கத்தாமல் பேசாமல் இருந்து கொடுத்தது எப்படி இருந்தது தெரியுமா அப்படிங்கிறான் அனந்தகவி. அது கர்ணனுடைய காது அல்லவா, கர்ணனுடைய பெயரை உடையது அல்லவா அப்படின்னு விட்டான். காதுக்கு கர்ணம் என்று பெயர் அல்லவா. ஜாக்ரத் சுசர்வாவயவத் அவஜவேஷு தஸ்ய கர்ணஸ்ய கர்ணஹா புனரர்த்தினே ஸ்வாம்
ஹிரண்மயீம் யத்விததாதபூகாம் தன்னாம சாம்யம் த்ருவமஹத்ரகேகேது. அதுக்கும் கர்ணம் என்று பெயர் இருக்கிறதுனால, அது கர்ணனுடைய காது வேறு இருக்கிறதுனால, அதுவே ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுத்தாப்புல இருந்து இந்த காதிலேருந்து அவன் கயட்டி கொடுத்தது. எல்லோரும் தேவர்கள்லாம் புஷ்ப விருஷத்தை வரிசிக்க அந்த அவன்கிட்ட கொடுத்த அந்த சக்தியை வாங்கி கொண்டு கர்ணன் இதை ரொம்ப சந்தோஷமாக அலம்பாமல் கூட அப்படியே கொடுத்தான், ரத்தத்தோடையே கொடுத்தான். இந்த மாதிரி கர்ணன் மாதிரி யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை ஜனமேஜயர் சொல்லி இதை காதில் விழுந்தது துரியோதனனுக்கு, மூர்ச்சியாக விழுந்துட்டான் நான் கீழே துரியோதனன். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் கர்ணனை தானே நம்பியிருக்கேன், அதுவும் இன்னும் கர்ணனை மட்டும் இல்லை கர்ணனுடைய கவச குண்டலத்தை தானே நம்பியிருக்கேன். இந்த கவச குண்டலத்தோடு உள்ள கர்ணன் நம்பத்தில் இருக்கிற பரையும் யாராலையும் நம்மளை வெல்ல முடியாதுங்கிற அதே நம்பிக்கையோடு அல்லவோ இருக்கிறேன். கடைசியில் முதல் பெரிய இடியினேக்கு கர்ணன் அதை கேட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி துரியோதனன் ரொம்ப வருத்தப்பட்டது. பாண்டவாளுக்கெல்லாம் மனசில் கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட்டது. ஓ, கொஞ்சம் கர்ணனை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஹோப் இருக்குது, ஏன்னா கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்டி தானம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரித்திரம் குண்டலாகரண பருவா அப்படின்னு பெயர். அடுத்தது இந்த வனப்பருவத்தில் கடைசி கதை ஆரணேய பருவான்னு பேர். தர்மபுத்திரர் துவைதவனத்தில் வசிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் வந்தார் அழுதுண்டு தர்மபுத்திரட்ட. என்னேன்னு கேட்டார், நான் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடியவன், இன்றைக்கி காத்தால் அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு அந்த அக்னியை அரணி சமாரோபம் பண்ணி அரணியை கட்டி ஒரு மரத்தில் தொங்க விட்டுருந்தேன், அந்த அரணியை ஒரு கிளைமான் முதுகு சொரிஞ்சுக்கிறாப்பில் வந்தது இந்த மரத்துக்கிட்ட, அது சொரிஞ்சின்னு இப்படி கிளம்புற சமயத்தில் அந்த கொம்பில் மாட்டி நிறுத்தோ அந்த அரணி. அரணி சகிதம் பாண்டம் பிராமணஸ்ய தபஸ்வினாம். அவருடைய சாயங்காலம் அக்னிஹோத்திரம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த அரணி வந்தால்தான் அரணியிலேருந்து உபாவரோகணம் பண்ணி அவரால் அக்னிஹோத்திரம் பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்னுடைய அக்னிஹோத்திரம் முக்கியம், அந்த அரணி வேணும் அப்படின்னு வந்து கேட்கிறார் தர்மபுத்திரட்ட. தர்மபுத்திரர் சொன்னார், அடாடா, அக்னிஹோத்திர சமோ தர்மஹான் அபூத்தோன பவிஷ்யதி, அக்னிஹோத்திரத்துக்கு இடாத ஒரு அனுஷ்டானம் கிடையாது. இவர் ஒருவேளை அக்னிஹோத்திரத்தை போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் சர்வதா எத்தனை பிரகாரம் அதை ட்ரை பண்ணணுமோ முயற்சி பண்ணணுமோ எப்படியான அந்த அரணியை தேடி அவற்றை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இவர் அக்னிஹோத்திர பரீட்சையான்னு அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அவர் முகத்தில் தெரிகிறது. அதனால் எப்படியான நம்ம அந்த அரணியை தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபாண்டவர்கள் கிளம்பினார்கள், ரொம்ப தூரம் வந்தார்கள். எங்கே தேடியும் அந்த மான் அம்பிடவே இல்லை. ரொம்ப தூரம் அலைஞ்சதுனால இவர்களுக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டது. சிஹிதலச்சாயமாகும் சிஹிதலச்சாயமாகும் ஏக்ரோதம் கஹனேவனே சுத்பிபாசா பரீதாங்காக பாண்டவாக சமுபாவிஷன். அதை காட்டில் ஒரு பெரிய ஆலமரம், ரொம்ப நிழல் கொடுக்கக்கூடிய மரம். இவர்கள் அங்கே தேடி இங்கே தேடி கடைசியில் பசி தாகம் ஏற்பட்டு இந்த ஆலமரத்தடியில் வந்து எல்லோரும் வந்து ஓய்வு எடுத்து கொண்டார்கள். தர்மர் என்ன, பீமன் என்ன, அர்ஜுன் என்ன, நகுலன் என்ன, சகாதேவன் என்ன, ஐந்து பேரும் வந்து ரொம்ப மூச்சு இறக்கிறது. அரான் கொஞ்சம் ஜலம் கொடுத்தா தேவலாம் போல இருக்கு, அரான் கொஞ்சம் ஆகாரம் கொடுத்தா தேவலாம் போல இருக்கு, அவ்வளவு அலைஞ்சிருக்கார்கள் இந்த அரணி விஷயமா இருக்கிறதுனால. அங்கே தேடி இங்கே தேடி எங்கேயான் போயிடுத்துனா அந்த மான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரணி சமாரோபம்னா அதோடு அந்த எஜமானன் இருக்கணும், எங்கேயான பிரயாணம் பண்ணாத கையில் எடுத்துட்டு அவர் போவார். அவாத்து மாமியை அவருடைய வேஷ்டியை பிடிச்சிட்டு இருப்பா பக்கத்தில். அந்த மாதிரியாக அவளுக்கு நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே, சீக்கிரம் இந்த பிராந்தியத்துக்குள்ளேயே இருந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பரபரப்போடு தான் இந்த மாதிரி இவ்வளவு முயற்சி பண்ணி இவ்வளோ ஓய்ந்து விட்டார்கள் பஞ்சபாண்டவர்கள். இந்த மரத்தடியில் எல்லோரும் ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்தனவுடனே சொன்னார் தர்மபுத்திரர், ரொம்ப தாகமாக இருக்கு நகுலா, பக்கத்தில் எங்கேயாவது ஜலாசயம் இருக்கா பாரு, ஜலம் இருந்தால் நீ குடிச்சிட்டும், ஏதாவது பக்கத்தில் பட்டைகள் இருந்தால் ஜலம் எடுத்துன்னு வாப்பா, ரொம்ப தொண்டை வறல்றது அப்படின்னோடனே நகுலன் மரத்தில் மேலே ஏறி பார்த்தார். அந்த ஆலமரத்தில் எட்டக்க ஒரு சுத்தமான ஒரு
லேக் குமாரியா உள்ள ஒரு டேங்க் தெரிஞ்சுது, குளம் தெரிஞ்சுது. உடனே அண்ணாதோ ஏற்ற கொஞ்சம் தூரத்தில் தெரியறதே, நான் போய் எடுத்துன்னு வரேன் ஜலத்தை அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வந்தான் நகுலன். சுத்தமான ஜலமாக இருக்கு அது. உடனே என்ன பண்ணுறான், கிடுகிடுன்னு வந்தான். கைகால் அலமிண்டி ஜலத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கைகால் அலமிக்கிறதுக்காக அந்த ஜலத்தில் காலை வைக்கிறதுலேயே ஒரு அசரீரியாக ஒரு சப்தம் கேட்கறது. இப்போ இது என்னுடைய குளம், என்னுடைய அனுமதி இல்லாமல் இதில் காலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிது. நகுலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது என்னுடைய கிணறுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், என்னுடைய டாப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம், என்னுடைய குளம்னு ஒருத்தர் சொல்கிறாரே அப்படிங்கிறதுனால, இவர்களாம் ராஜாக்களாக இருக்கிறதுனால ஆச்சரியமாக இருந்தது. அதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், என்னுடைய குளம்னு சொல்கிறவா ஒருத்தர் ஜலம் இறங்கி ஜலம் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாளா? வைப்பாக இருந்தேன், ரொம்ப ஜல கஷ்டமாக இருக்குது, நாங்களே நாலு வாலு தான் வருது பிடிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் வேலை வந்திருக்கலேன்னு பைப்பில் தகராறு பண்ணக்கூடிய இடமா இருந்தால் சொல்லலாம். குளம் பெரிய இடம், எக்கச்சக்கமான ஜலம் இருக்குது, அலை மோதுறது சுத்த ஜலமாக இருக்குது. ஒருத்தர் வந்து தாகசமனம் பண்ணிக்கிறதே ஆறான்னு இந்த மாதிரி சொல்லுவாளா? ஆனால் நகுலன் என்ன பண்ணினான், உன்னுடைய பர்மிஷன் கேட்டு தான் நான் சாப்பிடணுமா, நான் சாப்பிட்றேன் பார் அப்படின்னு சொல்லி வீரனாக இருக்கிறதுனால அதை மதியாமல் அந்த ஜலத்தை எடுத்தான். ஆனால் குடிக்க முடியல, அப்படியே சாய்ந்தான், கீழே விழுந்து விட்டான், மரித்து விட்டான், மிருதப்பிராயனாக ஆகிவிட்டான். நகுலன் வல்லையே அப்படின்ன உடனே அடுத்தபடி சகதேவனை சொன்னார். சகதேவன் எங்கே இருக்கான் மேலே ஏறி பார்த்தான், குளந்தான் தெரியுது, நகுலனை தெரியவில்லை. உடனே வந்தான், வந்த உடனே பார்க்குறான் கரையில் நகுலன் கிடக்கான் கீழே. அதை காட்டும் இவனுக்கு நெஞ்சு அடைக்கிறது தாகம். இவனை பார்த்தவன் அப்படியே விக்கிச்சு போய் கடைசியில் ஒரு ஜலம் குடிச்சுட்டு இவன் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படிங்கிறத அதே வார்த்தை சொல்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஜலத்தை தொட்டேன்னா ஓ பார் ஒருத்தன் கிடக்கானே இந்த மாதிரி நிற்கவே விழுந்துருவேன் அப்படின்னு. இவனும் ஜலத்தை எடுத்தான், உடனே குடிக்கலாம் இல்லை, அப்படியே கே விழுந்தான். அதே மாதிரியாக அர்ஜுனன் வந்தான், பீமன் வந்தான், நாலு பேருமே இதே சங்கதி. நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் அதை நீ தொட்டேன்னா இந்த மாதிரி ஆயிடுவேன்னு. இவா நாலு பேர் இந்த மாதிரி கிடக்கா ஆச்சு, ஒருத்தர் கூட திரும்பலை, ரிட்டைன் ஆகலை. தர்மபுத்திரருக்கு கவலை வந்துடுச்சு, ஜலம் தெரிகிறது ஆனால் போனவா என்னான்னு தெரியலையே, சமாச்சாரம் சொல்கிறவா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இவரே வந்தார். அன்விச்சபிஹி வனே தோயம் காலோயம் அதிபாதிதா கிம் து தத் காரணம் ஏனே நாயாம் தி புருஷர்ஹபாஹ கச்சாம் ஏகாம் பதம் திரஷ்டும் இதி கிருத்வா யுதிஷ்டிராக. என்ன ஆனாலும் பார்ப்போன்னு தர்மபுத்திரர் வந்து பார்க்கிறார். கரையில் பார்த்தா அவள் ஆளு பேரும் ஒரே மாதிரியாக கடக்கார்கள், மூச்சு பேச்சு இல்லாமல். சததன் ஷஹதான் பிராத்ரீனி லோகபாலானி வச்சுதானி யுகம் தே சமனுப்ராப்தே சக்கரவைஸ்ரவணோபமான். கதையிலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கார், சொன்னார்லவா மார்க்கண்டேயர் பிரளயம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொன்னோமே. அந்த பிரளயத்தில் திக்பாலர்கள்லாம் எப்படி அருந்து கீழே கடப்பால்னு சொல்லப்பட்டிருக்கோ யுகத்தினுடைய அந்தத்தில், அந்த மாதிரியாக திக்பாலர் மாலி கிடைக்கிறார்கள் நாலு தம்பிகள். சதீர்ண முஷ்டம் நிஸ்வசிய, இவரால் இந்த துக்கத்தை பொறுக்கவே முடியல. ஒத்தொத்தனையும் பார்க்கிறார், ஒத்தொத்தனை நினச்சி ஒரு ஒரு விதமாக வருத்தப்படுறார். பீமனை பற்றி வருத்தப்படுறார், அர்ஜுனனை பற்றி வருத்தப்படுறார், நகுலனை பற்றி வருத்தப்படுறார், சகாதேவனை பற்றி அவனுடைய பெருமைகளை சொல்லி வருத்தப்படுறார். இத்தனைக்கும் மேலே நெஞ்சு அடைக்கிறது தாகம். அதுக்காக அந்த ஜலத்தில் கை வைக்க வந்தார். கை வைக்க வந்தபோது அதே ஒரு வார்த்தை கேட்டது, அப்பா இந்த ஜலம் குடிக்கிறவா வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் குடிக்கக்கூடாது, என் நான் இந்த மாதிரி சொன்னேன், இதை கேட்காமல் தான் இவர்கள்லாம் இந்த மாதிரி கடக்கார்கள் அப்படின்னு. உடனே நீ யார் அப்படின்னு கேட்டார். அகம் பகா சைல சைவல மத்ய பக்ஷா நீ தாமயா பிரேதவசம் தவானுஜா துவம் பஞ்சமோ துவம் பஞ்சமஹா பவிதா ராஜபுத்ரா நஜேத் பிரஸ்னான் பிரிச்சதோ வியாகரோஷி. நான் ஒரு கொக்குன்னு சொல்லிது, மீனை பிடிச்சி சாப்பிடக்கூடிய நான் ஒரு கொக்கும், நான் தான் இவாளெல்லாம் மறிக்க முடியா பண்ணினேன். நீ ஐந்தாவதாக வந்திருக்க, இப்போ தோம் பஞ்சமாக நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னேன்னாக்க நீ ஜலம் சாப்பிடலாம்.
உன் தம்பிகளையும் புழைக்கிறதுக்கு இதான ஏற்பாடு பண்ணுறேன். அது உன்னால் முடியுமா பாரு. நீ மாட்டுக்கும் என்னுடைய வார்த்தையை மதியாமல் இந்த ஜலத்தில் கை வச்சேன்னா இதோ பார், இவா மாதிரி தான் நீ ஆகிவிடுவாய் அப்படின்னு ஒரு கொக்கு மாதிரி ஏத்தாப்புல அண்ணன்ட்ட தெரியறது. அது சொன்ன உடனே அவர் சொன்னார், கேளுங்கோ எனக்கு தெரிஞ்சத சொல்றேன்னார். நச்சாகம் காமயேயக்ஷ தவ பூர்வ பரிகிரகம் காமம் நை தத் பிரசம்சந்தி சந்தோகி புருஷா சதா யதாத்மனா ஸ்வமாத்மானம் பிரசம்சேத் புருஷர்ஷபா யதா பிரஜ்ஞம் துதே பிரஸ்னானி பிரதிவக்ஷ்யாமி பிரச்சபங்கம். இங்கே கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு வினயமாக தர்மபுத்திர சொன்ன உடனே அது கேட்க பொறுத்து பதில் சொல்ல போகிறார். 124 கேள்விகள், 124 பதில்கள். சாதாரணமாக கேள்வி, கேள்விக்கு உள்ள பதில் அப்படின்னு ஜென்ரலாக புரியக்கூடியதான அர்த்தங்கள், ரகசியமான அர்த்தங்கள் அப்படின்னு ரெண்டு சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த ரக்ஷா பிரச்சனமே ரெண்டு முன்னாள் சொல்ல வேண்டிய சமாச்சாரம். எல்லோரும் நிறையா கேட்டிருப்பேன் நீங்கள், இருந்தாலும் கூட சில முக்கியமான கேள்விகளும் அதுக்கு எல்லாருக்கும் புரியக்கூடிய பதில்களையும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம். முதல்ல கேட்டது அது, ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் 4 கேள்வி கேட்கணும். உடனே அது 4 ஆன்சர் சொல்லுவார். உடனே அடுத்தபடி 4 கேள்வி, கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக கொடுக்கறதில்ல. முதல்ல 4 கேள்வி கேட்கும், உடனே 4 பதில் சொல்லுவார், அடுத்த 4 கேள்வி கேட்கும். அந்த மாதிரியாக முதல்ல 4 கேள்வி கேட்டது, கிம் ஸ்விதாதித்ய முன்னயதி கேச்ச தஸ்யாபிதஷ்சராஹ கஷ்சை நமஸ்தம் நயதி கஸ்மிம்ஷ பிரதிதிஷ்டதி. சூரியனை உதிக்கச் செய்வது யார் அப்படின்னு கேட்டார். கிம் ஸ்விது ஆதித்யம் உன்னயதி கேச்ச தஸ்ய அபிதஷ்சராஹ, சூரியன் ஒண்டியா வராரா, அவரோட கூடிய ஆறான வராள, கார்த்தால உதயமான சூரியன் சாயங்காலம் என்னமா அஸ்தமாறார், கஷ்டை நமஸ்தம் நயதி சூரியனை யார் அஸ்தமிக்க செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சூரியன் எதுல நிலையா இருக்கிறார், கஸ்பிம்ஷ பிரதிதிஷ்டதி. நம்ம எல்லாம் இயற்கை இயற்கைன்னு ஒரு வார்த்தை சொல்றதுனால, காத்தடிக்கிறது இயற்கை, சூரியன் உதிக்கிறது இயற்கை, சூரியன் அஸ்தமிக்கிறது இயற்கை, மழை பெய்யறது இயற்கை, இப்படிலாம் வந்து ஒரு வார்த்தைகள் இங்கே நிறைய, அதுவும் நம்ம விசிஷ்ட நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டுருக்கோம் அல்லவா. இந்த இயற்கை இயற்கைன்னு சொல்கிறத, இந்த சூரியனுடைய உதயம் அஸ்தமனத்தை ஒண்டி நம்ம இயற்கைன்னு சொல்கிறதுக்கு பல்பு சொல்ல முடியாமல் இருக்குது. அடுத்தபடி மழை பெய்யறது இயற்கை அப்படின்னு சொல்கிறா, மழை பெய்ய மாட்டேங்கிறது. மழை பெய்யறது இயற்கைன்னு ஏன் பெய்யலை? நீங்கள் எந்த சீசனில் பெய்யணும்னு சொல்கிறீங்களோ அந்த சீசனில் ஏன் பெய்ய மாட்டேங்கிறது? இன்றைக்கி பெய்ய போகிறது அப்படின்னு சொல்கிறதுலேயே எல்லோரும் கமிட்மெண்ட் கொடுக்குறாளே, நீங்கள் பெய்யறதுன்னு சொல்லாதீங்கோ, சொல்லாமல் இருந்தால் கூட பெய்யலாம் போல இருக்குன்னு கூட சொல்கிறாளே. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு இல்லையா? அதனால் இயற்கைங்கிற பதில் அது வந்து சரியில்லை. இதுக்கு ஏதான ஒரு காரணம் இருக்கணும். அது காரணம் இல்லைன்னா இந்த கேள்வியே வேஸ்ட். இதுக்கு ஒரு காரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மகாபாரதத்தில் இது முக்கியமான விஷயம். இது முதல் கேள்வி, டஃப்பான கேள்வி தான் இது. சூரியனை யார் உதிக்க செய்கிறார்கள் அப்படின்னு உடனே சொன்னார், பிரம்ம ஆதித்ய முன்னயதி. பிரம்மன் தான் சூரியனை உதிக்க முடியாத செய்கிறது அப்படின்னு சொன்னார். பிரம்மேங்கிற சப்தத்துக்கு பரபிரம்மம்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட, நமக்கெல்லாம் பிரசித்தமாக சொல்லக்கூடிய ஒரு சப்தம் பிரம்மசப்தத்துக்கு வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம். வேதத்துடைய சாரமான உள்ள அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுனால்தான் அந்த உபநயன காலத்தில் அதுக்கு பேர் பிரம்ம உபதேசம் அப்படின்னு சொல்கிறோம். காயத்ரி உபதேசம்னு கூட சொல்கிறது இல்லையா அந்த இடத்துல. பிரம்ம உபதேசம்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், பரபிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான மந்திரம், எந்த வேதத்துக்கே பிரம்ம என்று சொல்லப்படுதோ அந்த வேதத்தினுடைய சாரம் காயத்ரி. அதனால அதுக்கு பிரம்மோபதேசம் அப்படின்னு பேர் வைத்திருக்கிறார்கள். அதனால் சொன்னார் தர்மபுத்திரர், வேதம்தான் வந்து சூரியனை உதிக்க முடியாத செய்கிறது அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கு வேதம்தான் பிரமாணம். கார்த்தால ரிக்வேதம் தான் உதிக்க முடியா பண்ணுகிறது. ரிக்பி பூர்வான்னே திவி தேவ ஈயதே
யஜுர்வேதே திஷ்டதி மத்யே அன்ஹ சாமவேதேனாஸ்தமஜே மஹீயதே வேதைரசூஹுன்யஸ்த்ரிபிரேதி சூர்யஹ. மூணு வேதமும் இல்லைன்னா சூரியன் சூன்யம் அப்படின்னு சொல்லிடுது வேதம். ருக்வேதத்தினாலையும் யஜுர்வேதத்தினாலையும் சாமவேதத்தினாலே தான் இந்த மூணும் நடக்கிறது. உதயம் உச்சிக்கு வருது, சாயங்காலம் அஸ்தமாகுது அப்படின்னு அஸ்தமனமாகுது. இந்த மூணும் இந்த மூணு வேதத்தினால தான் நடக்கிறது. சார் இங்கே சொல்கிறேன், இங்கே வேதாத்தியனம் பண்ணவாக இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த வேதிக் ஸ்கூலரே இல்லாத ஊர்லெல்லாம் உதயமாகலையா, அப்போ அங்கே யார் உதிக்க முடியாது செய்கிறாள் அப்படின்னா இங்கே உள்ளவர்களே அப்படின்னு இதுக்கு பாஷ்யக்காரா சொல்கிறார். ஏன்னா இது நம்மளுடைய பிரம்மாண்டத்திலேயே இது வந்து ஒரு பூஜா கிரகம் இந்தியா அப்படிங்கிறது. இந்த பாரதமே ஒரு பூஜா கிரகமாக சொல்லப்படுகிறது. ஸோ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்னால தான் உலகம் பூராவிலும் எல்லாம் நடக்கிறது. உலகம் பூராவும் நடந்தாலும் ஏன் இங்கே சமயத்தில் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டாக்க, நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு கிடைக்கிறாப்புல நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டும்னா. அதனால் வேதம்தான் சூரியனை உதிக்க முடியாத செய்கிறது அப்படின்னு சொன்னார். கஸ்யாஸ்தஸ்யா அபிதஸ்ச்சராக, அவனோட கூட வரக்கூடியது ஆறு. கேச்ச தஸ்யா அபிதஸ்ச்சராக அப்படின்னு உடனே தேவாஸ்தஸ்யாபிதஸ்ச்சராக, தேவர்கள் தான் சூரியனோட கூட வருகிறார்கள். தர்மஸ்ச அஸ்தம் நயதி, தர்மம் தான் சூரியனை அஸ்தமிக்க முடியாத பண்ணுகிறது. சத்யேச்ச பிரதிதிஷ்டதி, சத்தியத்தில் தான் சூரியன் நிலைத்து இருக்கிறார் அப்படின்னு முதல் நாள் கேள்விக்கு பதில் சொன்னார். அடுத்தது கேஹனஸ்வி ஸ்ரோத்ரியோ பவதி கேஹனஸ்வி த்விந்ததே மஹதீம் கேஹனஸ்வி த்விதீயவான் பவதீம் ராஜன் கேனச்ச புத்திமானிகிம். எதனால் ஒருவன் ஸ்ரோத்ரியனாக ஆகிறான், யா எதனால ஒருத்தனை ஸ்ரோத்ரியன் என்று சொல்லப்படுகிறான். கேனஸ்விதி விந்ததே மகதி, எவன் ஒருவன் பெரிய பெருமையை எதனால் அடைகிறான். அதே மாதிரியாக எவன் ஒருவன் இரண்டாவதாக ஒருவனை உடையவனாக ஆகிறான். கேனஸ்விதி த்விதீயவான் பவதி, ஒருவன் எதனாக எதனால் இருவனாக ஆகிறான் அப்படின்னு கேட்டது. ராஜன் கேனச்ச புத்திமானு, எதனால் ஒருவன் மகா புத்திமான் சொல்கிறாள் லோகத்தில், அந்த மாதிரி புத்திமானாக எதனால் ஆகிறான் அப்படின்னு நாலாவது க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் பண்ணித்து சொன்னார். ஸ்ருதேன ஸ்ரோத்ரியோ பவதி, ஸ்ரோத்ரியன் திருப்பி ஸ்ரோத்ரிய உச்சதேன்னு தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேதம்தான் அதுக்கு அடிப்படை. வேதத்தினால்தான் ஒருவன் ஸ்ரோத்ரியன் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். தபசா விந்ததே மகது, தபஸ் பண்ணதான் பெரிய பெருமை, பெரிய ஸ்தானம், பெரியதான ஒரு பெருமை அதை அடைய முடியும். எதனால் ஒருவன் இருவனாக ஆகிறான், இரண்டாவது மனிதனை உடையவனாக ஆகிறான் அப்படின்னு கேட்டதுக்கு, திருத்தியா த்விதீயவான் பவதி, தைரியம் இருக்கே திருதி இருக்கே, அதனால்தான் ஒருவன் இருவனாக ஆகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருதி இல்லாத தைரியம் இல்லாத புருஷன் இருக்கானே, அவன் வந்து ஒண்டியாக போக முடியாது, அவனால் ஒண்டியாக எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அப்போ ஒருத்தர் ஒண்டியாக அவர் சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவருக்கு பெரிய பக்கபலம் அவருடைய ஒரு தைரியம், அவருடைய திருதி, இதுதான் அவரை ஒருவனை இருவனாக ஆக்குகிறது. திருத்தியா த்விதீயவான் பவதி, எதனால் ஒருவன் புத்திமானாக ஆகிறான் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னார், புத்திமானு விருத்த சேவையாக, பெரியவாளை போய் அண்டி அண்டி அவா எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள், அதனால் அவளுக்கு கூட கூட இருந்து 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 அவளுக்கு பணிவிடைகளை செய்து 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 இன்னும் சொல்ல போனால் அவள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவே வேணாம். அவளை பார்த்துட்டே இருந்தால் போகிறோம், அவள் பேசிகிட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு இருந்தால் போகிறோம். அதே மாதிரியாக அவள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாளோ, ஆச்சாரத்துக்கு ஆச்சாரம் கிடைக்கிறது, நல்ல வார்த்தைக்கு நல்ல வார்த்தை கிடைக்கிறது, நல்ல நாலெட்ஜ் கிடைக்கிறது. அதே மாதிரியாக அவள் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறாளோ அந்த மாதிரியான பூஜா கிரமங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இத்தனையும் ஒரு பெரியவாளோட கூட இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால் புத்திமான் விருத்த சேவையா அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஒரு பிராமணனுக்கு தேவத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீகத்தன்மை எதனால் கிடைக்கிறதுன்னு கேட்டது.
கிம் பிராமணானாம் தேவத்வம் கஷ்ச தர்ம சதாமிவாம் கஷ்சைஹாம் மானுஹோ பாவஹ கிமேஹாம் அசதாமிவாம். பிராமணாளுக்கு தேவத்வம் எதனால கிடைக்கிறது? சாதுக்குடைய தர்மம் எது? ஒரு மனிதனுடைய தன்மை என்ன? அதே மாதிரியாக அசத்துக்களுடைய தன்மை என்ன அப்படின்னு நாலு கேள்வி கேட்டது. அதுக்கு சொன்னார், சுவாத்தியாயேஷாம் தேவத்வம். வேதம் இருக்கு, சுவாத்தியாயம்ங்கிறது ஸ்வே பிளஸ் அத்தியாயம் சுவாத்தியாயம், நமக்கே உரியதான ஒரு பகுதி. அத்தியாயம்னா பகுதி, நமக்கே உரியதான ஒரு போர்ஷன் இது வேதம்ங்கிறது. இந்த வேதத்தை சொல்ல 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 ஆவர்த்தி பண்ண 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 என்ன ஆறுதுன்னா தேவத்வம். வேதமே சொல்லிவிடுத்து, வேதவிதி பிராமணே வசந்தின்னு. வேதம் ஸ்பெசிஃபிக்காக வேதத்திலேயே எத்தனை தேவர்கள் இருக்காளோ அத்தனை தேவர்களும் யார் அத்தியனம் பண்ணி சதா வேதம் சொல்லிகிட்டு இருக்காளோ அவள்கிட்ட வசிக்கிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. யாவதீர்வை தேவதாஸ்த சர்வா வேத விதி பிராமணே வசந்தி. யாவதீர்வை தேவதாக, உலகத்தில் எத்தனை தேவர்கள் உண்டோ அத்தனை தேவர்களும் வேதவிதி பிராமணே வசந்தி. அதனால பிராமணாளுக்கு நமஸ்காரம் பண்ணு. தஸ்மாக திவே திவே நமஸ்குரியாது அப்படின்னு வேதம் பூர்த்தி பண்ணுறது. நீங்கள் நமக்கு ஒரு சந்தேகம் கூட வரும். நம்ம பார்த்துல பூஜைகள் சாத்தாதிகள்லாம் பார்த்தா இந்த தடவை புள்ளியார் சுயத்தை பார்த்தீங்கன்னா மகா கணபதி ஸ்வரூபஸ்யன்னு அக்ஷதையை போடுவோம். அடுத்தபடியாக வரலட்சுமி நோம்பில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி ஸ்வரூபஸ்ய அப்படின்னு போடுவோம். அதே மாதிரியாக மகர சங்கராந்தி பூஜையில் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண ஸ்வரூபஸ்ய அப்படின்னு போடுவோம். சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு பூஜை பண்ணி வச்சார்னா சித்ரகுப்த ஸ்வரூபஸ்ய அப்படின்னு போடுவோம். இதோட வேடிக்கை என்ன, நம்ம பார்த்துக்கு சாதத்துக்கு வந்து அவருக்கு விஸ்வேதேவாள் அப்படின்னு சொல்லி வசுருத்ர ஆதித்யாள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கே சந்தேகம் வரும், முதல்ல புள்ளியார்னு போட்டிருந்தமே, அப்புறமா வரலட்சுமின்னு போட்டோமே, அப்புறம் சித்ரகுப்தன்னு போட்டோமே, அப்புறம் அப்பா சாதத்தில் அப்பான்னு போட்டோம், அம்மா சாதத்தில் அம்மான்னு போட்டோமே, இது என்னம்மா அப்படின்னு நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம். காரணம் என்னென்னா ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டால் எதை போட்டாலும் அது சிங்க்ரனைஸ் ஆகும், அவருக்கு சூட் ஆகும். அது வேதாத்தியனம் பண்ணவாள்கிட்ட நீங்கள் எந்த தேவதையை பண்ணினாலும் ஏன்னா அவள்கிட்ட இருக்காள், அவள்கிட்ட இந்த தேவத்வம் வேதம் சொல்கிறதுனால அவள்கிட்ட இருக்கிறதுனால சுவாத்தியாயேஷாம் தேவத்வம். சாதுக்களுடைய தன்மை தர்மம் என்னன்னு கேட்டீங்களா தபஸ் அப்படின்னு சொல்லு. தப ஏஷா சதாமிவ, மனுஷனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டது மூணாவது கேள்வி. மனிதனுடைய தன்மை என்ன தெரியுமானால் மரணம்னு சொன்னார் அவன். மரணம் மனுஷோ பாவஹ, அதனால தானே மனுஷனுக்கு மர்த்தியன்னு ஒரு பெயர். மரணம் மானுஷோ பாவஹ பரிவாதோ சதாமிவ, அசத்துக்களுடைய தன்மை என்னன்னு கேட்டாள். நீ வந்து விசாரிக்கவே வேண்டாம், நிந்தனம் பண்ணுறாளே அதுதான் அவளுடைய தன்மைன்னு சொன்னார். பரிவாதோ சதாமி வா. ஒரு ஒரு கேள்விகளும் ரொம்ப நன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியார்த்தான் அனுபவன்னே புத்திமான் லோக பூஜிதா சம்மத சர்வபூதானாம் உச்சசன் கோன ஜீவதி. எவன் ஒருவன் மூச்சு விட்டு கொண்டே இறந்தவனாக இருக்கிறான்னு கேட்டது. உச்சுவசன்னு கஹா ந ஜீவதி, மூச்சு இருக்கு ஆனால் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிற தன்மையில் எவன் இருக்கிறான். அவன் யாருனால் இந்திரியார்த்தான் அனுபவன் புத்திமான் லோக பூஜிதா சம்மதா சர்வபூதானாம் உச்சுவசன்கோ ந ஜீவதி அப்படின்னு. அப்போ தான் சொன்னார் அவர், யார் ஒருவர் தேவர்களுக்கும் அதிதிகளுக்கும் வேலைக்காராளுக்கும் பிதற்களுக்கும் தனக்கும் வேண்டிய காரியங்களை செய்யாமல் போஷிக்காமல் இந்த மாதிரியாக இருக்கிறானோ அவன் உயிரிடம் இருந்து போனவனுக்கு தான் சமானம். இவர்களையெல்லாம் தான் போஷிக்காமல் எவன் இருக்கிறானோன்னு உயிரோடு இருந்து போனவனுக்கு சமானம் அப்படின்னா. அப்புறம் அடுத்தது கேட்டது, பூமியை காட்டிலும் வயிற்றானது எதுன்னு கேட்டது. கிம் ஸ்வித் குருதரம் பூமேகே கிம் ஸ்வித் உச்சதரம் ஜகாதி கிம் ஸ்விதி சீக்ரதரம் வாயோம் கிம் ஸ்விதி பகுதரம் திருணாது.
பூமியை காட்டிலும் குருவானது வைட்டானது எதுன்னு கேட்டது முதல் கேள்வி. முதல் சொன்னார், அப்பா அம்மா தான் பூமியை காட்டிலும் வைட்டானவள். மகதா குரு தரா பூமே. எப்படி இந்த பூமி பூமாதேவி எல்லாரையும் தாங்கிட்டு இருக்காளோ கொடையடிக்காமல், அந்த மாதிரியாக நம்ம 10 மாதம் அம்மா வயத்தில் இருந்த சமயத்தில் அம்மா தாங்கி, அப்புறம் மடியில் தாங்கி, தோளில் தாங்கி, உடம்பு முடியாத போது உடனே நம்ம பேரில் சாய்ந்து, அந்த மாதிரியாக அம்மா எவ்வளவு நம்ம தாங்கு தாங்குன்னு தாங்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பூமியை காட்டிலும் உயர்ந்தது அம்மா அப்படின்னு சொல்லிட்டார். மாதா குரு தரா பூமேகே. ஆகாசத்தை காட்டும் உயர்ந்தது உச்ச நிலையில் உள்ளது எதுன்னு கேட்டார். பிதான்னு சொன்னார். காது பிதோச்ச தரஸ்ததா. வேகமாக போகக்கூடியது எது? காத்தை காட்டிலும்னு சொன்னார், கேட்டார். கிம்ஸ்விது சீக்ரதரம் வாயோஹோ. வாயு வேகத்தா காட்டிலும் வேகமாக போகக்கூடியது எதுன்னு கேட்டது. மனசீக்ரதரம் வாயோஹோ. காத்தை காட்டிலும் சீக்கிரமாக போகக்கூடியது மனது அப்படின்னார். காத்து வேகமா போகுமா மனது வேகமா போகுமா அப்படின்னு கேட்டாக்க, மனது தான் ரொம்ப வேகமா போகும். மனது போகக்கூடிய வேகம் எதுக்குமே கிடையாது. ஏன்னா மனசு இப்ப எல்லாருக்கும் மனசு எங்கெங்கெல்லாமோ போறது. இந்த மாதிரியாக காத்தால போக முடியுமோ? நான் புரியும், அதுக்காக தான் உங்களுக்கு புரிய முடியாது. இங்க உட்காந்துருந்தாலும் கூட சப்தங்கள் காதுல கேட்டுட்டு தான் இருக்கும். சமயத்துல திடீர்னு பார்த்தேன்னா மனசு எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வரணும் மனசை. அது எங்கே போச்சு என்னமா போச்சு அப்படிங்கிறத யார் இன்னும் சொல்ல போனா இது கூட தேவலாம். இது நம்மளாம் இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால இந்த ஊருக்குள்ளே போயிட்டுருக்கு. அங்கேருந்துலாம் வரா பார்த்தேலா, அவள் பார்த்தேலாம் சமயத்தில் பார்த்தா யூகேயில் இருக்குங்கிறார், யூஎஸில் இருக்குங்கிறார். ஏன்னா அங்கே போன அனுபவத்தில் எப்படியோ அங்கே போய்டுறதுன்னா, அங்கே போய் அந்த காட்சியை பார்த்ததுன்னா மனசு அங்கே போனதாக தானே அர்த்தம். அதனால் மனோஜவம்னு சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி பற்றி சொல்லும்போது. மனோஜவம் மாருத துல்லிய வேகம். மனோவேகத்தை உடையவர் அப்புறம் காற்றின் வேகத்தை உடையவர்னு சொல்லப்பட்ட காரணங்கள்லாம் சுந்தரகாண்டம் சொல்கிறதே சொல்லுவார்கள். மனதினுடைய காற்றிலும் வேகமாக போகக்கூடியது எதுவுமே கிடையாது. அதனால் காற்ற காற்றிலும் வேகமாக போகக்கூடியது மனது அப்படின்னு சொன்னார். மனசீக்ரதரம் வாயோம். குப்பையை காட்டும் திருணத்தை காட்டிலும் ரொம்ப லகுவானது, ரொம்ப மோசமானது எது அப்படின்னு கேட்டவுடனே கவலைன்னு சொன்னார். கவலை இருக்கே சிந்தா பகுதரின்று நாம். அடுத்தது வெளியில போகக்கூடியவர்களுக்கு யார் உற்ற தோழன் அப்படின்னு கேட்டது. கிம்ஸ்வித் பிரவசதோ மித்ரம். கிம்ஸ்வின் மித்ரம் கிரகேசதா ஆதுரஸ்யச்ச கிம் மித்ரம் கிம்ஸ்வின் மித்ரம் மரிஷ்யதா அப்படின்னு 4 சிநேகிதர்களை குறிப்பிடுகிறது இந்த எக்ஸஸ். இப்போ வெளியில் போறவர்களுக்கு யார் உற்ற தோழன், வீட்டில் உள்ளவர்களுக்கு யார் உற்ற தோழன், உடம்பு சரியாத பேஷண்ட்டாக இருக்கிறவாளுக்கு யார் உற்ற தோழன், இறந்து போகிறவாளுக்கு யார் உற்ற தோழன் அப்படின்னு 4 விதமான ஒரு அவஸ்தை. இந்த 4 விதத்திலையும் யார் நம்மளோட கூட இருக்கிறவா, யார் நமக்கு சிநேகிதர்களாக அப்படின்னு கேட்டபோது சொன்னார் அவர், வித்யா பிரவசதோ மித்ரம் ஏயே. வெளியில் கரும்பினமக்கு உயர்ந்த உற்ற தோழன் படிப்பு அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த படிப்பு இருக்க நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். படிப்புக்கு பாதுகாப்பே தேவையில்லை. எல்லாம் புத்திஸ்தமாக இருக்கிறதுனால நமக்குலாம் நிறையா இப்போ உபகரணங்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளாம் கிளம்புறதே ஞாபகமாக அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய எல்லாமே இதில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, அது இருந்தால்தான் நாம் அப்படின்னு ஆயிடுறது. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் புத்தியில் வச்சுருந்தார்கள் நம்ம முன்னோர்கள். எல்லாரும் அது எல்லா கலையிலையுமே இருந்தது. யாருமே எதையும் திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிற ஒரே ஒரு வேலை தான் நம்ம வச்சுட்டுருக்கோமே தவிர, அப்புறம் எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணுறா பார்த்தா போதுமானது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுனால படிப்பினுடைய ஒரு பெருமையை ஜாஸ்தி சொல்ல முடியல. ஆனால் அந்த காலத்தில் வெளியில் கிளம்பினவாளுக்கு அவளுடைய யோக்கியதையே அவளுடைய படிப்பே அவளுக்கு வந்து மித்ரன் அப்படின்னு சொல்லப்பட்டு. இந்த ஊரில் 9 வருஷங்கள் முன்னாடி
கிருஷ்ணசாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து பிரவச்சனம் பண்ணினாராம். நான் சொல்கிறது ஒரு நூற்றாண்டுகள் முன்னாடி. யார் அந்த உபன்யாசம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரோ அவர் வந்து பிரவச்சனத்துக்கு வரதில்லை. அவர் ராமாயண உபன்யாசம் சொன்னார். பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள்னு பேர் அவருக்கு. நம்ம ஒரு செங்காலிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊர். அந்த ஊரில் ராமன் தான் பிரதானமான தெய்வம் கோவிலில். அந்த ராமன் கோவில்லேருந்து திருடப்பட்டு மறுபடியும் கிடச்சி இப்போ கோவிலில் வச்சு பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கு. பேப்பர்லலாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் கிருஷ்ணசாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பிரவச்சனத்தில், நூற்றாண்டுகள் முன்னாடி. அவர் இந்த ஊரில் ஒருத்தர் வந்து அவரை உபன்யாசம் வச்சுருந்தார். அவர் உபன்யாசத்துக்கு வரதில்லை. அப்போ தான் ஒரு நாலஞ்சு நாள் கேட்டு கேட்டார், நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏன் வல்ல உபன்யாசத்துக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் வரத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், உங்களுக்கு கடைசியில் மரியாதையெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுவேன், ஒரு குறவு இல்லாமல் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே சொன்னாராம். அடாடா, பணத்துக்காக என் ராமனை உங்கள்கிட்ட விற்க வந்துட்டேனேப்பா, நான் பணத்துக்காக என்னோடய ராமனை உங்கள்கிட்ட விற்க வந்துட்டேனே, உங்களத்தில் நீ சொன்ன பிரகாரம் ராமாயணம் சொல்ல வந்ததுக்கு பிராயச்சித்தமாக நான் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் தான் இதுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே கிளம்பிட்டாராம். இங்கேருந்தே நேராக காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணி அந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணதுக்காக போனார்னு சொன்ன. ஆனால் காசியில் போய் அவரை ஜாம் ஜாம்னு எல்லோரும் வரவேற்று, ஏன்னா அவருக்கு வாயில் ராமாயணம் இருக்குது. அவருக்கு நான் காசிக்கு போனால் அங்கே ராமாயணம் சொல்ல தெரியாதா அவருக்கு? அங்கே எல்லோரும் அவரை போற்றி ரெட்டை சால்வை போட்டு தோடா போட்டு அவரை பெரிய பகுமானப்படுத்தி அனுப்பிச்சார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர் வெளியில் போகிறத என்ன புத்தகத்தை எடுத்துகிட்டு போனாரா, லேப்டாப் எடுத்துகிட்டு போனாரா? அவருடைய படிப்பு அவருடைய புத்திஸ்தமாக இருக்கிறதுனால காசி போனார். போன இடத்துல பிராயசித்தமாக கங்காஸ்தானம் போன இடத்துல அங்கே ராமாயணம், யதாவர்ணயத் கர்ணமூலே இந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதிக்கு, அதுவும் ராமக்ஷேத்திரம் தானே காசியும். அதனால் அங்கே போய் ராமாயணம் சொன்னார், இவ்வளவு பெரும் பெருமையும் பெற்றார் அப்படின்னு சொன்னால் அவருடைய படிப்பல்லவோ அவரோட கூட வந்து அவருக்கு துணையாக இருந்தது. அதனால் வெளியில் போனவர்களுக்கு அவருடைய உற்ற தோழன் படிப்பு வித்யான்னு சொன்னார். வித்யா பிரவசதோ மித்ரம், வீட்டில் உள்ளவாருக்கு யார் மித்ரன்னு கேட்டதுக்காக சொன்னார். மனைவியே உற்ற தோழன் அப்படின்னார் தர்மபுத்திரன். பாரியா மித்ரம் கிரகே சதா, எதை எப்போ கேட்டாலும் அவள் ஆத்துல இருந்தால் அவள் கொடுக்குறாப்புல நமக்கு வேறு யார் கொடுப்பா சொல்லுங்க. எதை எனி டைம், அது பகலாக இருந்தானே பாதிராத்திரியாக இருந்தானே எதுவாக இருந்தாலும் எப்போ கேட்டாலும் கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய மனைவி தானே. அதனால் வீட்டை வள்ளுவாளுக்கு உற்ற தோழன் மனைவி தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உடம்பு செய்யாதவாளை பேஷண்ட்டுக்கு யார் உற்ற தோழன் அப்படின்னு சொன்னாலே, அவளுக்கு எத்தனை உற்ற தோழன்கள் இருந்தாலும் அவளை காட்டிலும் டாக்டர்னு சொன்னார் அவர். ஆதுரஸ்ய பிஷங் மித்ரம், உடம்பு சரியில்லாதவர்களுக்கு உற்ற தோழன் டாக்டர் தான். அவர் தான் வந்து வந்து உனக்கு உடனே உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அவனை சுவாஸ்தியத்தை வரவைப்பார் அப்படின்னு சொன்னவர். போகிற வாழ்க்கை யார் உற்ற தோழன் அப்படின்னு கேட்டதுக்காக சொன்னார், தானம் மித்ரம் மரிஷ்யதா, இறந்து போகிறவர்களுக்கு உற்ற தோழன் தானம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, தன சிநேகிதர்களாக இருந்தாலும் யாரால இவரோட பின்னாடி கூட வர முடியும்னு நம்ம சாஸ்திரங்கள் கேட்கறது. எத்தனை சிநேகிதர்களாக இருந்தாலும் கூட யாரால கூட வர முடியும், இன்னும் சொல்ல போனால் இவர் தான் எத்தனை சம்பாதிச்சிருந்தாலும் அதை தான் இவரால் கொண்டு போக முடியுமா? தரானி கோஷே பசவஸ்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி ஜனாஸ்மசானே தேஹஷ்சிதாயாம் பரலோக மார்க்கே கர்மானுகோ கச்சதி ஜீவயேகா. தனானி கோஷே, மிந்திலாம் பேங்கில் வைத்திருப்பார்கள். கோஷம் என்றால் வீட்டிலேயே பேங்க்லாம் உண்டு. நானே பார்த்துருக்கேன், பெரிய இவ்வளோ பெரிய இரும்பு பொட்டி பொடி போட்டிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த உள்ள பேங்கில் உள்ள லாக்கர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக நிறையா அந்த நேரத்தில் அந்த மாதிரி சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை பேங்க்லேயே லாக்கரில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பேங்க்லேயே டெபாசிட்டில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை உள்நாட்டு பேங்கில் இல்லாமல் வெளியில் போட்டிருந்தாலும் சரி, ஸ்விஸில் போட்டிருந்தாலும் சரி, போட்டிருந்தால் என்ன ஆகும்னா வெடிக்கா சொல்கிறா, நல்ல வேலையாக இங்கேயே போட்டு வைங்கோ, ஏன்னா இங்கே போட்டேன்னா ஏதாவது சர்டிஃபிகேட்டை காமிச்சு இவள் வாரிசுகளால் வாங்க முடியும். அங்கே போனால் கையை வைக்கணுங்கிறா காலை வைக்கணுங்கிறா, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீ என்ன சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் தனானி கோஷே, அதோட சரி ஒன்று உன்னோட கூட வராது,
பசவச்ச கோட்டையே. நீ எப்பேற்பட்ட உயர்ந்த பசுமாடு வாங்கி கட்டியிருந்தாலும் சரி, அது கொட்டிலோடு சரி, பாரியா கிரகத்வாரி வீட்டு வாசலோட மனைவி சரி, ஜனாகா ஸ்மசானே உற்றவர்கள்லாம் கூட வருவார்கள் பந்துக்கள்லாம். ஏன்னா வந்திருக்கா, நிறையா செஞ்சிருக்கார் நம்பாத்துக்கு. ஆனால் பாதியில் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராப்பில் கடைசி பரியந்த வருவார்கள் அல்லவா, அவர்கள் கூட அது பரியந்தான் வர முடியும். கடைசியில் இந்த சரீரமோ நம்மளோட கூட வரப்போகிறதுனால் தேகா சிதாயாம் அப்படின்னால் அதுலேயே பஸ்பமாக போடுறது. எவ்வளவுதான் பொத்தி 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 வளர்த்தாலும் கூட இந்த சரீரம் கூட நம்மளோட கூட வரப்போகிறது வரப்போகிறது இல்லை. அப்போ பரலோக மார்க்கே, அப்போ பரலோகத்துக்கு போகிறதே அவனோட கூட வரக்கூடியது எதுனால் கர்மானுகா, நம்ம பண்ணின புண்ணியம் பாபம் இது ரெண்டும் தான் நம்மளோட கூட வரப்போகுது. இதை வந்து நன்ன ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நம்ம வாழ்க்கையில் மேக்சிமம் நம்மளால் எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துடணுன்றாள். இன்னும் சொல்லப்போனால் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நீ கொடுத்து பார்த்துருவோம், என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் நீ கேட்டு பார்த்துருவோம், என்னென்ன தர்மம் பண்ணணுமோ எல்லாம் நீ பண்ணி பார்த்துருவோம்னு சாஸ்திரக்காரா சொல்கிறான். குழந்தையெல்லாம் பின்னாடி பண்ணினாலும் கூட அதிகப்படியாக இருக்கட்டும், உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீ இங்கே பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம் கர்மானுகோகச்சதி ஜீவ ஏகா, இவன் நல்லவா தனியாக போகிறான். அந்த சமயத்தில் இவன் தானம் பண்ணதோ இவா குழந்தைகள் பண்ணுற தானங்களோ அவனோட கூட வரப்போகிறதே தவிர வேறு எதுவும் உன்னோட கூட வரப்போகிறதுன்னு தானம் மித்திரம் மரிஷ்யதா அப்படின்னு சொன்னார். லோகத்தில் ஒண்டியாக சஞ்சாரம் பண்ணக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டார். கிம் ஸ்விதே கோ விசரதே ஜாத கோ ஜாயதே புனஹ கிம் ஸ்விதி ஹிமஸ்ய பேகஜோகே கிம் ஸ்விதி ஆவபனம் மகதே. இந்த லோகத்தில் ஒண்டியா சிங்கிளா சஞ்சாரம் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டவுடனே சொன்னா டக்குன்னு, சூரிய ஏகா, சூரியன் ஒருவர் தான் தனியாக சஞ்சாரம் பண்ணுகிறார். எவன் ஒருவன் மறுபடி மறுபடி பிறக்கிறான் அப்படின்னு கேட்டவுடனே சந்திரமா ஜாயத்தே புனக, சந்திரன் தான் அமாவாசைக்கு மறுநாள் பிறக்கிறான். பார்த்தேன்னா இந்த அமாவாசை பரியந்தம் க்ஷீணமடைந்து மறுபடியும் பிறக்கிறான் அல்லவா, அமாவாசைக்கு மறுநாள் பிறந்து வளர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் க்ஷீணத்தை அடைஞ்சு மறுபடியும் பிறந்து அப்படின்னு சந்திரன் தான் திருப்பி திருப்பி பிறக்கிறான். பணிக்கு எது வைத்தியம்னு கேட்டது, பனி நாளில் நமக்கு எது வைத்தியம்? கிம் ஸ்விதி ஹிமஸ்ய பேகஜம், அக்னிரி ஹிமஸ்ய பேகஜம் வேதத்திலேயே வந்திருக்கு. இதில் சூரிய ஏகா கீச்சரதி சந்திரமா ஜாயதே புனஹ அக்னிரி ஹிமஸ்ய பேகஜம் பூமி ராவபனம் மகதே. யார் ஒருவர் எல்லாரையும் பிரியமாக இருப்பான்? கிம் ஸ்விஹித்வா பிரியோ பவத் கிண்ணுஹித்வா பிரியோ பவதி கிந்நுஹித்வா நசோஜதி கிம் நுஹித்வார்த்தவான் பவதி கிந்நுஹித்வா சுகீ பவேதே. எதை விட்டால் எல்லார்ட்டையும் பிரியமாக இருக்கலாம், எதை விட்டால் வருத்தப்படாமல் துக்கப்படாமல் இருக்கலாம், எதை விட்டால் பணக்காரனாக இருக்கலாம், எதை விட்டால் சுகியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டது. இப்போ சொன்னார் அவர், மானம் ஹித்வா பிரியோபவதி. இந்த சுய கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா, தான் தான் பிரியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, அதை நீ விட்டு எல்லார்ட்டையும் அண்ணன் பழக ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோளே, அப்புறம் நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் அவா நம்மள்ட்ட வந்து பிரியமாக இருப்பான். அதனால் மானம் ஹித்வா பிரியோபவதி அப்படின்னார். எல்லார்ட்டையும் நம்ம பிரியத்தை சம்பாதிச்சு விடலாம் நம்மளுடைய இந்த சுய கௌரவத்தை விட்டு விட்டால். அடுத்தது, எதை விட்டால் வருத்தப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டான் அல்லவா, கோபத்தை விடுங்கள்னு சொன்னார் தர்மபுத்தர். குரோதம் ஹித்வா நசோஜதி, கோபத்தை விட்டுட்டேன்னா எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில். அப்புறம் எதை விட்டால் பணக்காரலாக இருக்கான்னு கேட்டான் அல்லவா, காமம் ஹித்வா அர்த்தவான் பவதி, விருப்பங்களை எல்லாம் விடு. விட்டேன்னா உன்னை காட்டும் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது, ஆசையை விட்டேன்னா நீ பெரிய பணக்காரன் அப்படின்னா. அடுத்தது, எதை விட்டால் சுகியாக இருப்பான்னு கேட்டவுடனே கருமித்தனத்தை விடுன்னு சொன்னார்.
லோபம் ஹித்வா சுகி பவேதி. அப்புறம் கேட்டது யக்ஷஸு, எதுக்காக பிராமணால்கிட்ட தானம் பண்ணணும்னு கேட்டது. கிம் கிமர்த்தம் பிராமணே தானம், பிராமண ஆள்கிட்ட எதுக்காக தானம் பண்ணணும்? அதே மாதிரியாக கலைஞர்கள் இருக்கிறார்களே, அவளுக்கு எதுக்காக கொடுக்கணும்? கிமர்த்தம் நடனர்த்தகே, அதே மாதிரியாக கிமர்த்தம் செய்வ பிருத்தியேஷு, வேலைக்காராளுக்கு எதுக்காக கொடுக்கணும்? எதுக்காக ராஜாங்கத்துக்கு கொடுக்கணும்? இது நாளுக்கும் கொடுக்குறோம் நம்ம, இது எதுக்காக கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், பிராமண ஆளுக்கு எதுக்காக கொடுக்கறது? அதே மாதிரி கலைஞர்களுக்கு எதுக்காக கொடுக்கறது? வேலைக்காராளுக்கு எதுக்காக கொடுக்கறது? ராஜாங்கத்துக்கு எதுக்காக கொடுக்கறது அப்படின்னு கேட்டவுடனே சொன்னார் அவர், தர்மார்த்தம் பிராமணே தானம், தர்மத்துக்காக கொடுக்கறது, பிராமணாளுக்கு கொடுக்கறதே தர்மம் அப்படின்னு சொன்னார். எல்லாமே கொஞ்சம் நாலு இடத்துலையும் கொடுத்தாலும் கூட கொடுக்கறதுல வித்தியாசம் எதுனா இடத்தை பொறுத்து. பிராமணாள்கிட்ட கொடுத்தேன்னா தர்மம், அதே மாதிரியாக கலைஞர்களுக்கு கொடுத்தா எதுக்குனா பெயர் அப்படின்னா யசோர்த்தம் நடனர்த்தகே. இப்படி கல்யாண பத்திரிகைகளை பார்த்த உடனேமே யார் கச்சேரின்னு பார்க்குறோம் பாருங்க, ஏன் அப்படின்னு கேட்டால், ஓ பெரிய இடத்து கல்யாணம் போல இருக்கு, ஏன்னா இவாளை எல்லாம் கூப்பிட்ருக்காளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெயருக்காக தான் அவளை கூப்பிட்றது, அவளை கச்சேரி வைக்கிறது. யசோர்த்தம் நடனர்த்தகே ஏ ஏ பிருத்யேகு சங்கிரஹார்த்த ஜக, வேலைக்காராளுக்கு எதுக்காக கொடுக்கணும்னா கொடுத்தா தான் வருவான், கொடுக்கலாம் வருவணும். உன் சொன்னதை கேட்கணும்னா கார்த்தால் 4 மணிக்கு வாப்பா, ராத்திரி 10 மணி மட்டும் இருப்பா, நான் ஊருக்கு போகிறேன், ஒரு வாரம் இங்கேயே இரு அப்படின்னு சொன்னால் இருப்பனாமா? ஏதான் கொடுத்தா தானே சுவாமி இருப்பான். அது மாதிரி ஆ வேலைக்காரர்களுக்கு கொடுக்கறதே உங்கள் சொன்னதை கேட்கறதுக்காக தான். பிரத்யேகு சங்கிரஹார்த்தம் எல்லாம் சரி, இப்போ ஜூன் மாதம் வந்திருக்கேன், எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? ராஜாங்கத்துக்கு எதுக்கு கொடுக்கணும்னா நோட்டீஸ் வரும்ட்டார் உடனே. பயார்த்தம் செய்வ ராஜசு, 2 மாதம் போச்சுன்னா வரும், ரிஜிஸ்டரில் வருது, கையெழுத்து போட்டு வாங்கணும் நீ. பயார்த்தம் செய்வ ராஜசு, நீ கட்டலைன்னா சரியாக கணக்கு இல்லைன்னா நல்லா ஆடிட்டராக பார்த்து நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா மேலே மேலே வந்துட்டே இருக்கும் உனக்கு அப்படின்னா. பயார்த்தம் செய்வ ராஜசு, எவன் இறந்தவனாக ஆகிறான் அப்படின்னு கேட்டால், மிருத கதம் சியாத் புருஷ கதம் ராஷ்டிரம் மிருதம் பவேத் ஸ்ராத்தம் மிருதம் கதம் வா சியாத் கதம் யஜ்ஜோ மிருதோ பவேத். ஒரு மனிதன் எப்படி இறந்தவனாக ஆகிறான், அதே மாதிரியாக ஒரு தேசமானது எப்போ இறந்ததாக ஆகிறது, ஒருத்தர் பண்ணக்கூடிய சாத்தம் ஃபெயிலியர், சாத்தம் இறந்து விட்டது, இறந்தவாளுக்கு தான் சாத்தமே பண்ணுறோம், கிடையாது சாத்தமே நட்டம் பிரயோஜனம் இல்லைன்னு எண்ணத்தினால ஆறுது. அதே மாதிரியாக ஒரு யாகம் எப்படி இறந்ததாக ஆகிறது அப்படின்னு கேட்ட உடனே டக் டக்னு பதிச்சுறார் உடனே. ஒரு மனிதன் இறந்தவனாக ஆகிறான் யார் தெரியுமானால் தரித்திரன்னார், மிருதோ தரித்திர புருஷா, யாரும் மதிக்க மாட்டார்கள், பொருளுள்ளார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு எழுதி விட்டார்கள். அதனால் 4 பேர் ஒன்றை மதிக்கணும், அவர் இருக்கார்னு சொல்லணும்னாலே அவன் கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கணும்னு சொல்லப்பட்டுரு. நீ இல்லைன்னாக்க அவரா தெரியாது, அவர் ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து இப்படிலாம் கேள்விப்படுறோம் அல்லவா, போன கோஷ்டியில் உன்னை சேர்த்து விடுவார்கள், உன் கையில் டப்பு இல்லைன்னா. மிருதோ தரித்திர புருஷா, எந்த தேசம் இறந்ததாக ஆகிறதுனால், சரியான நாயகன் இல்லைன்னா அந்த தேசம் இறந்ததுக்கு சமானம்னா. மிருதம் ராஷ்டிரம் அராஜகம், சாத்தம் இறந்ததாக எது இப்போ ஆறுதுனால், மிருதம் அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம், நல்ல ஸ்ரோத்ரியாளாக வச்சு நீ சாத்தம் பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார். அதனால் சாத்தத்துக்கு நம்மளுக்கு யதாவகாசம் அதில் தான் ஸ்ரத்தையை நம்ம செலுத்த வேண்டும், ஸ்ரத்தையாத்தினால பண்ணுறதுனால தான் அதுக்கு சாத்தம்னே பெயர் சொல்லுங்க. அதனால் உன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு உன்னால் எவ்வளவு முடிஞ்சமுனோ அவ்வளவு முடியிற வரையும் தான் நல்லவாளாக வச்சு சாத்தம் பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணு. ஏன்னா வேதம் நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, வேதாத்தியனம் பண்ணவாளை வச்சு சாத்தம் பண்ணினா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாளவ. அதனால் நீ எவ்வளவு முடியுமோ அந்த விஷயத்தை நீந்தான் கேர் எடுத்துக்கணும்.
நீந்தான் அதுக்கு பொறுப்படுத்துன்னு செய்யணுமே தவிர, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம், அதில் கூட நமக்கு பொறுப்பு இல்லைன்னா என்ன சொல்லுங்கோ. அதனால் மிருதம் அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம், அதே மாதிரியாக எந்த யாகம் இறந்ததாக ஆகிறது, நாலாவது கேள்வி கேட்டார். அதுக்கு சொன்னால் மிருதோ யஜ்ஞஸ்து அதக்ஷிணான், தட்சிணை கொடுக்காத ஸ்ராத்தம் இறந்ததுக்கு சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால தான் யாகங்கள்லாம் நிறைய செலவழித்து யாகம் பண்ணுறாலே அநேகமாக செலவு பூராவும் பார்த்தீங்கன்னா தட்சிணையில் தான் அதிகமாக இருக்கும். காரணம் இல்லை, தட்சிணை சரியாக கொடுக்கலைன்னா அந்த யாகம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் வருது. எதி திக்குன்னு கேட்டுது, காதிக்கு கிமுதகம் பார்த்த கிமன்னம் கிஞ்ச வைவீகம் ஸ்ராத்தஸ்ய காலமாக்கியாயி ததப்பிபஹரஸ்வஜகம். எது திக்கு, எது ஜலம், எது அன்னம், எது விஷம், ஸ்ராத்தத்தினுடைய காலம் என்ன அப்படின்னு இதில் கேட்டது ஐந்து. எது திக்கு அப்படின்னு கேட்டார், திக்கு தெரியாதா, ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத்துன்னு தெரியாதா, எது திக்குன்னு கேட்டது. உடனே சொன்னார் சந்தோ திக்கு, சாதுக்களே திக்கு அப்படின்னு சொன்னார். உனக்கு வழிகாட்டி திக்கு, திக்கு எதுன்னா வழி காட்டுறது நமக்கு, அது அதனுடைய வழியில தான் நம்மளாம் போயின்னு இருக்கோம் அல்லவா. ஈஸ்டில் போங்கோ வெஸ்டில் போங்கோ அந்த இடம் வரும்னு சொல்கிறா அல்லவா. அந்த மாதிரியாக எது திக்குன்னு கேட்டவுடனே சாதுக்களே உனக்கு வழிகாட்டிப்பா அப்படின்னு சொன்னார். அப்பே மாதிரி ஜலம் ஆகாசம், எது ஜலம்னு வேணா ஆகாசம்தான் ஜலம், ஆகாசத்வாராவாதனம் நமக்கு ஜலம் வந்தாக வேண்டும் சொல்லுங்க. அடுத்தது எது அன்னம்னு கேட்டால் பூமின்னு சொன்னார். கௌர் அன்னம், இதுலேருந்து கிடைக்கிறது தான் உனக்கு நீ சாப்பிட்ற, இது இல்லைன்னா உன்னால் சாப்பாடு கிடையாது அப்படின்னு. எது விஷம்னு கேட்டார், பிராமணம் விஷம், பிராமணாருடைய சொத்து தான் உனக்கு பெரிய விஷம். முதல் நாளைக்கு சொன்னேன் ஹரிச்சந்திர உபாக்கியான, விஷம் விஷமித்யாகு பிரம்மஸ்வம் விஷமுச்சியதே, விஷம் கூட விஷம் இல்லை, பிராமண தனத்தை கையில் வச்சுருந்ததுன்னா அதுதான் விஷம் அப்படின்னு சொன்னது. ஸ்ராத்தத்தினுடைய காலம் என்னன்னு கேட்டது, ஸ்ராத்தசிய காலமாக்கியாகி, அப்பா ஸ்ராத்தத்துக்கு காலம் எது தெரியுமா, நல்ல சத்பிராமணால் கிடைக்கிறதே அதுதான் ஸ்ராத்தத்துக்கு காலம் விட்டார். ஸ்ராத்தசிய பிராமண காலகம். அடுத்தது ஒரு மனிதனுக்கு சத்ரு யாருன்னு கேட்டார். கஷத்ரு துர்ஜய பும்சாம் கஷ்யவியாதிரனந்தகம் கீதிருஷ்ச ஸ்மிருத சாது அசாது கீதிருஷ்மிருதம். ஒருவனுக்கு யார் சத்ரு, ஒருவனுக்கு யார் கட்டுக்கடங்காத முடிவில்லாத வியாதி எது, ஒருவனுடைய வியாதி. அதே மாதிரியாக யார் லோகத்தில் சாது என்று சொல்லப்படுகிறான், கீதிருஷாஹஸ்ட ஸ்மிருத சாது, யார் சாது இல்லாதவன் லோகத்தில் யார் சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டவுடனே சொன்னார். முதல்ல யார் சத்ருன்னு கேட்டவுடனே சொன்னார், ஒரு மனிதனுக்கு பெரிய சத்ரு அவனுடைய முன்கோபம்னு சொன்னார். குரோத சத்ரு, குரோதா சுதுர்ஜய சத்ரு, ஜெயிக்க முடியாத சத்ரு அவனுடைய கோபம் அப்படின்னார். யாரை வேணாலும் ஜெயிக்கலாம்ப்பா, கோபத்தை ஒன்னாலும் ஜெயிக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கோபத்தை ஜெயிச்சேன்னா உலகத்தையே நீ ஜெயிச்சுடலாம் அப்படின்னு. எனி டைம் உடனே கூப்பிடாமல் வரக்கூடியது கோபம். சில பேருக்கு உடனே வரத்துனால அவளுக்கு அவள் முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறதுனால முன்கோபின்னு அவளுக்கு பேர் வச்சுருக்கார்கள் சில பேர். முன்கோபின்னா என்ன அர்த்தம்னு, பத்து பேரில் யாருக்கு முதல்ல கோபம் வருதோ அவர் தான் முன்கோபின்னு அவர் சொன்னார். இல்லை இல்லை, அவருக்கு முன்னாடி ப்ரெசண்டில் இருந்துகிட்டே இருக்கு அவர், எப்போ கூப்பிட்டாலும் உடனே வரக்கூடியது அது அப்படின்னு. அதனால் ஜெயிக்க முடியாததான சத்ரு குரோபம். அதே மாதிரியாக கட்டுக்கடங்காத எந்த ஒரு மருந்துக்கு அடங்காத வியாதி எது அப்படின்னு கேட்டவுடனே லோபம்னார். இந்த கருமித்தனம் இருக்க அதுதான் கட்டுக்கடங்காத வியாதி. அடுத்தது யார் சாதுன்னு கேட்டது மூணாவது கேள்வி. சர்வபூத ஹித சாது, எல்லாட்டையும் யார் ஹிதமாக இருக்காளோ அவனும் சாது. யார் அசாது, சாது இல்லாதவன் யாருன்னு கேட்டால் தய இல்லாதவன் அசாதுன்னார் அவர். அசாது நிர்தய ஸ்மிருதா அப்படின்னு அழகான கேள்வி. கடைசியில் ஒரு கேள்வி கேட்டது, லோகத்தில் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு நாலு சொல்லுவேன். தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த சங்கல்பத்தில் சொல்கிறோம் இல்லையா,
இந்த நாலில் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படிங்கிறது நாலாவது, அது இங்கே கிடையாது. மோட்சங்கிறது இங்கே கிடையாது. மூணை நாம் இங்கே அடையலாம். தர்மம் அர்த்தம் காமங்கிறத அடையலாம். இந்த எக்ஸஸ் கேட்டது, இந்த தர்மம் அர்த்தம் காமம் இருக்க இந்த மூணும் ஒன்றுக்கு ஒன்று எனிமி. தர்மச்சார்த்தஷ்ச காமஷ்ச பரஸ்பர விரோதினாம் ஏஷாம் நித்ய விருத்தானாம் கதமேகத்ர சங்கமஹ. தர்மம் அர்த்தம் காமம் அப்படிங்கிறது ஒன்றும் ஒன்றுக்கொன்று விரோதியாக இருக்கிறதுனால, ஒன்று இருந்தால் ரெண்டு இருக்காது. தர்மம் இருந்தால் அர்த்த காமம் இருக்காது, அர்த்தம் இருந்தால் தர்மம் காமம் இருக்காது, காமம் இருந்தால் தர்மம் அர்த்தம் இருக்காது அந்த இடத்துல அப்படின்னு ஒன்றுக்கொன்று எளிமையாக இருக்கிறதுனால, இந்த நித்திய விருத்தமாக ஒன்றுக்கொன்று எப்போதும் சண்டையிடக்கூடிய இந்த மூன்றும் எங்கே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்னு கேட்டார். கதம் ஏகத்ர சங்கமா. தர்மம் இருந்தால் அர்த்த காமம் இருக்காது. தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னா, நல்ல காரியம் பண்ணக்கூடியது, தர்ம சிந்தனை இருக்கக்கூடியது. நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, காமம் இல்லை. நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் பணத்தை செலவழிக்கணும், அர்த்தமும் இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, நல்லது பண்ணுறதா இருந்தால் அர்த்தத்தையோ காமத்தையோ பிடிச்சிக்க முடியாது. தர்மத்தை பிடிச்சிட்டா அது போயிடுறது. அதே மாதிரியாக அர்த்தத்தை பிடிச்சுட்டே வச்சுக்கோங்க, பணத்தையே பார்த்துட்டே இருந்தாக்க தர்மமும் பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு சாப்பிடவும் முடியாது. பணம் பணம்னு இருந்தாக்க தர்மமும் கிடையாது, காமமும் கிடையாது. இல்லை காமத்துக்கு அடிமையாக இருந்தோம் என்னன்னா, அந்த இடத்துல பார்த்துல தர்மமும் இருக்காது, அர்த்தமும் இருக்காது. தர்மம் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஹோப்பு இல்லை, பணமும் கையில் விட்டு செலவிஞ்சுட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியாக ஒன்று இருந்தால் ரெண்டு இருக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மூணு எளிமையாக இருக்கே, இது மூணு எந்த இடத்துல சேர்ந்து இருக்கும் அப்படின்னு கடினமான கேள்வி. ஒரு ஸ்லோகம் பூரா உள்ள ஒரே கேள்வி. ஒரு ஸ்லோகத்தில் நாலு கேள்வி கேட்கக்கூடிய எக்ஸஸ், இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஒரே கேள்வி தான் கேட்கறது. ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பான ஒரு கேள்விங்கிறதுனால. உடனே சொன்னார் அவர், வாஸ்தவந்தான் நீ சொல்கிறது, இதை எங்கே பார்க்கலாம் மூணையும் சேர்ந்து ஒரு இடத்துல அப்படின்னு கேட்டாக்க, எந்த குடும்பத்தில் தர்மமும் கட்டிய மனைவியும் ஒத்துமையாக இருக்காளோ அந்த இடத்துல இது மூணும் ஒத்துமையாக இருக்கும்னு சொன்னார். யதா தர்மஸ்ச பாரியாச பரஸ்பர வசானுகம் ததா தர்மார்த்த காமானாம் த்ரயாணாமபி சங்கமஹ. எந்த குடும்பத்தில் தர்மத்தும் அதே மாதிரி தர்மபத்னியும், அதனாலே அவளுக்கு தர்மபத்னின்னு பேரோ என்னமோ, தர்மத்தோட ஒத்துமையாக இருக்கக்கூடிய பத்னியும் தர்மமும் எந்த குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கோ, அர்த்த காமங்கள் தானே ஆட்டோமேட்டிக்காக அவள் குடும்பத்தில் சேர்ந்து விடும். ஆனால் நீ புடிமானம் எதில் இருக்கணும்னால் தர்மத்தில். தர்மத்தில் நீ புடிமானம் இருக்காப்புல உன்னுடைய மனைவியும் தர்மத்தில் புடிவாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியாக நீங்களும் உங்கள் மனைவியும் தர்மமும் சேர்ந்து இருந்தால் அந்த குடும்பத்தில் அர்த்த காமங்கள் தானாக வரும். ஸோ அந்த குடும்பத்தில் தான் தர்மம் அர்த்தம் காமம் மூணு சேர்ந்து இருக்கணும். அக்ஷயமான நரகம் எதுன்னு கேட்டது. போனால் திரும்பவே முடியாது சார், திருப்பி 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 அங்கேயே தான் அது அனுபவத்துக்கு ஆகணும். அக்ஷயா நரகா, அக்ஷயமான நரகம் எது அப்படின்னு கேட்டவுடனே சொன்னார், யார் ஒருவர் பிராமணாவை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுவிட்டு கடைசியில் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாலோ அவனுக்கு தான் அக்ஷயமான நரகம். பிராமணம் ஸ்வயமாகூய யாஜமானம் அகிஞ்சனம் பஷாநாஸ்தியோ ப்ரூயாது சோக்ஷயம் நரகம் ரஜேது. எவன் சந்தோஷமாக இருப்பான் ஆத்துல, எவன் ஒருவன் லோகத்தில் சந்தோஷமாக எப்போது இருக்கக்கூடியவன் யார், உலகத்திலேயே ஆச்சரியம் எது, எது வழி அப்படின்னு கேட்டது. கோமோததே கிமாச்சரியம் கஃபந்தாக, எவன் ஒருவன் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் உலகத்தில் யார் அப்படின்னு கேட்டவனே சொன்னார் அவர், பஞ்சமேகனி ஹஷ்டேவா சாகம் பஜதி ஸ்வேகிரிகே அன்றணீச்ச அப்ரவாசீச்ச ச வாரிச்சர மோததே அப்படின்னு சொன்னார். அதாவது நமக்கு கிடைத்தத்தை வச்சுக்கொண்டும் அஞ்சு வேளை சாப்பிடாட்டாலும், மத்தியானமோ சாயங்காலமோ நம்பாட்டுள்ள கீரையை பறித்து சாப்பிட்டாலும், சாகம் பஜதி ஸ்வே கிரகேன்னார்,
நம்ம பார்த்து கொள்ளையில் உள்ள கீரையாக இருந்தாலும் கூட பாதகம் இல்லை, ஆனால் சொந்த இடத்துல இருந்துட்டு ஆழத்தில் உள்ள கீரையை சாப்பிட்டுண்டு கடன் வாங்காமல் அடிக்கடி பைய தூக்கின்னு இந்த ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போகிறேன்னு போகாமல் யார் இருக்கானோ அவன்தான் வாஸ்தவமாகவே சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். லோகத்தில் ப்ராக்டிக்கலில் பாருங்கோ, இது நேர் விபரீதமாக போனதுனால தான் சந்தோஷம் தான் எங்கேன்னு தெரியல. நம்ம மூதாதையர்கள் தான் இப்படி தான் இருந்தார்கள். அவளுடைய ஒரு பழக்க வேகங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போறி இந்த லௌகிக உலகத்தில் மாறினத்தினால தான் இப்போ சந்தோஷத்தை நாம் தேடும்படியாக இருக்குது. வாஸ்தவமான சந்தோஷம் இல்லை இது. இது சொல்கிறார், பஞ்சமேகனி ஷஷ்டேவா சாகம் பஜதி ஸ்வேகிரிகே அன்றடீச்ச அப்ரவாசீச்ச ச வாதிச்சர மோததே. அப்புறம் உலகத்தில் எது ஆச்சரியம் அப்படின்னு கேட்டது, கிம் ஆச்சரியம், அதுக்கு சொன்னார் இதுதான் உலகத்தில் ஆச்சரியம் அப்படின்னார். எதுன்னு கேட்டால் டெய்லி போயின்னு இருக்கு, வாசலில் பார்த்துட்டுருக்கோம், போகிறத பார்க்குறோம், இல்லை போயிருக்கும்னு ரோட்டை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிறோம். அகன்யக நிகழ் பூதானி பிரவிசந்தி அமாலயம் சேஷாஸ்தாவரமிச்சந்தி கிமாச்சரியம் இதப்பரம். டெய்லி போகிறது, டெய்லி போகிறது மட்டும் இல்லை, அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே க்யூ சிஸ்டமாக இருக்குது, முன்னாடி சொல்லி வைக்க முடியா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் டெய்லி போகிறது, டெய்லி இமாலயத்துக்கு போகக்கூடிய இத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு கூட அதை பார்க்குறவர்களும் சரி அதோட கூட போகிறவாளும் சரி அதை தூக்குறவாளும் சரி எல்லாரும் என்ன நினைக்கிறாள் அப்படின்னு கேட்டாக்க, சேகாக ஸ்தாவரமிச்சந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தமே இந்த மாதிரியாக நம்மளை ஒரு நாளைக்கு ரோட்டில் ஆயிடுச்சு போகிறாளே நம்ம போகிறோமே அப்படிங்கிற ஞாபகமே இல்லாமல் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகிறோன்னு யார் நினச்சின்னு இருக்காளோ அந்த அவா தான் உலகத்திலேயே ஆச்சரியமானது அப்படின்ட்டான். சேஷாக ஸ்தாவரமிச்சந்தி கிம் ஆச்சரியம் இதப்பரம். வெடிக்கையா தீட்சிதர் சொல்லுவார், இதை தூக்குறவன் கூட என்ன நினைக்கிறானான்னு கேட்டால் நம்மளை ஒருத்தர் தூக்க போகிறாளேன்னு நினைக்காமல் இந்த மாதிரி டெய்லி நாலஞ்சு கிடைச்சா தேவலாம்னு நினைக்கிறானாம். நீ தூக்கினா இப்போ வேன் வச்சுப்போமே, வேன் சவாரின்னு வச்சுப்பேன், இந்த மாதிரி நாலஞ்சு டெய்லி கிடைச்சா தேவைதான் நினைக்கிறாளே தவிர நம்ம கொண்டு போகிறாளே நம்மளே நினைக்க மாட்டார்கள். சேகா ஸ்தாவரமிச்சம் தி கிமாச்சரியம் இதப்பரம். அடுத்தது இந்த பூமியே பெரிய பாத்திரம், பிருத்திவி விபாண்டம், ககனம் பிதானம், ஆகாசம் இருக்கே இதுக்கு தான் அதில் மூடியது. சூரியாக்னினா சூரிய பகவான் கீழே கொடுக்கக்கூடிய அக்னி, அதே மாதிரி ராத்திரி திவா இந்தனேன சூரியனாகிற நெருப்பு, பகல் ராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான விறகு, இந்த பூமியே பெரிய பாத்திரம், ஆகாசமே பெரிய மூடி, அதில் கலறி விடக்கூடிய கரண்டி எதுனால் மாசம் ருதுன்னு சொல்லக்கூடியவைகள், மாசர்த்து பரி தருவி பரிகட்டனேன பூதானி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூதங்களையும் அதில் போட்டு இந்த காலன் சமைக்கிறானே அதுதான் உலகத்தில் பெரிய செய்தின்னு விட்டார். கா வார்த்தாங்கிறது, மாசர்த்து தருவி பரிகட்டனேன பூதானி கால பஜதீதி வார்த்தா. இப்படி பதில் சொன்ன எக்ஷஸ் சொல்லித்து தர்மபுத்திர பார்த்து, யாக்யாத புருஷோ ராஜன்னே யஷ்ச சர்வதனீனரஹ தஸ்மாத் த்வமேகம் பிராத்ருணாம் யமிச்சசி சஜீவது. பா, எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொன்னேன், உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இந்த தம்பிகளில் இப்போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டாக்க கரெக்டாக பதில் சொன்னேன், அதனால் நீ ஜலம் சாப்பிட்றதுக்கு ஒன்று அனுமதிக்கிறேன். அடுத்தபடியாக நாலு பேர் இறந்து கிடக்காள், இதில் யார் எழுந்திருக்கணும்னு சொல்லு, ஒத்தரை வேணால் எழுப்பி விடுறேன்ப்பா. அந்த ஒத்தர் யார்? தஸ்மாத்து துவம் ஏகம் பிராத்ருணாம் ஜமிச்சசி சஜீவத்தும். அந்த ஒத்தர் யார் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்ன உடனே அவர் சொன்னார், ஷஹமோயேஷோ ரக்தாட்சா பிருஹத்சாலயிவோத்திதா வியூடோரஸ்கோ மகாபாகு நகுலஹா யக்ஷ ஜீவது. அவனுடைய
குணங்கள் எல்லாம் சொல்லி சாமள வர்ணத்தோட அதே மாதிரி சிவந்த கண்ணோட இப்படி இருக்கக்கூடியதான அகண்ட மார்போட தோளோடு இருக்கக்கூடியதான மகாபாகுவான நகுலன் எழுந்திருக்கட்டம் அப்படின்னு சொன்னார். உடனே யக்ஷஸ்ஸு கேட்டது, என்ன தர்மபுத்திரா தெரிஞ்சு கேட்குறியா தெரியாமல் கேட்குறியா? மகாபலசாலியான பீமனையும் விட்டுட்டும் சவ்யசாட்சியான அர்ஜுனையும் விட்டுட்டும் எதுக்காக நீ இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு அதுவே கேட்டது. எஸ் நாகசஹசிரேன தசசங்கேன வைபலம் துல்லியம் தம் பீமசேனம் உத்சிருஜ் துல்லியம் தம் பீமம் உத்சிருஜ நகுலம் ஜீவமிச்சசி. மகாபலசாலியான பீமனை விட்டாய், அதே மாதிரியாக எவனை நம்பி நீங்கள்லாம் இருக்கேளோ அந்த அர்ஜுனனை விட்டாய், இவா ரெண்டு பேரை விட்டுட்டு எதுக்காக நகுலனை எழுப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னவனே சொன்னார் அவர். மாத்ரீ சுதம் அஹஹ மாத்ரி சுகானபிஜௌகுஹே. நான் காரணமாக தான் கேட்குறேன் யக்ஷஸ், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தர்ம ஏவஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ தஸ்மாத் தர்மம் நத்யஜாமி மானோ தர்மோஹதோஹந்தி தர்ம ஏவஹதோஹந்தி. தர்மம் இருக்கே, அந்த தர்மம் அழிந்ததானால் அந்த தர்மம் என்ன பண்ணும்னா நம்மளை அழித்து விடும். அழிந்த தர்மம் இருக்கே அது நம்மளை அழித்து விடும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட தர்மம் இருக்கே நம்மளை காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, இது எல்லாருக்கும் இந்த ஒரு லைன் தெரியும், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான், ஆனால் அதுக்கு முதல் வரி தெரியாது. தர்ம ஏவ ஹதோஹந்தி, அழிந்து போன தர்மம் சும்மா போகாது, நான் போயிட்டேன் நீங்களாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மளை அழித்து விடும். தர்மத்தை ரட்சித்தீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட தர்மம் நம்மளெல்லாம் காப்பாற்றும். அதனால தான் நான் சொல்கிறேன், தஸ்மாத் தர்மம் நத்யஜாமி, தர்மத்தை நான் விடமாட்டேன், நான் தர்மத்தை நான் ரட்சித்தாதான் தர்மம் என்ன ரட்சிக்கும். மானோ தர்மோ ஹதோ ப்ரவீதி, நான் தர்மத்துக்காக தான் கேட்குறேன், என்ன தர்மம் இதில் நகுலனை எழுப்பிட சொன்னதில் என்ன தர்மம்னு கேட்டது. மறுபடியும் எக்ஷஸு, இல்லைப்பா நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள், நான் குந்தியனுடைய பிள்ளை, நான் குந்தி செய்வது மாத்ரீச்ச துவே பாரியே து பிதுர்மம உபே சபுத்திரே ஸ்யாதாம் வை இதி மே தீயதே மதியே. குத்திரமிழா மொழி குந்திக்கு யான் ஒரு புத்திரன் உளன் என புரிந்து நல்கினாயாய். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு புள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை இதுவரைக்கும் தான் நீ உயிரோடு விட்டுருக்க. என் தம்பிகளெல்லாம் போக்கின நீ என்னையும் போக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்கள் அம்மா குஞ்சிக்கு நான் ஒரு புள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். குத்திரமிழா மொழி குஞ்சிக்கு யான் ஒரு புத்திரன் உளன் என புரிந்து நல்கினாய். மத்திரிக்கொரு மக இல்லை வல்லவர் சித்திரம் வகுத்தன திகழுமேனியாய். மத்ரினா மாத்ரி, எங்களுடைய சிறியதாயாய் மாத்ரிக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? அதனாலதான் தர்மத்தினால்தான் கேட்கிறேன், எனக்கு பீமனான பெரிய பலசாலியான பீமனை காட்டிலும் சவ்யசாஜியான அர்ஜுனனை காட்டிலும் எங்க சித்திக்கு ஒரு புள்ள வேணும், அதுக்காக தான் நான் நகுலனை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னவனே, எஸ்யதே அர்த்தாச்ச காமச்ச ஆதிசம்ஸ்ய பரம்மதம் தஸ்மாத்தே பிராதர சர்வே ஜீவந்து பரதர்கபா. பா, உன்னுடைய விஷயங்களை பார்த்தேன், உன்னுடைய மனசை பார்த்தேன், உன்னுடைய கருணையை பார்த்தேன், உன்னுடைய நேர்மையை பார்த்தேன்ப்பா, இத்தனையும் பார்த்து செலக்ட் பண்ணி சொல்கிறேன். தஸ்மாது பகுதா பரீட்சிதேனே பவதஷீலேனே சமஞ்சசேன பிரஸ்னோத்தரேனச்சே. தஸ்மாத் பகுதா பரீட்சிதேனே, பலவாறாக டஃப்பான கேள்விகள்லாம் கேட்டேன். பவதா பவதா சீலேனே, உன்னுடைய சுபாவத்தையும் உன்னுடைய நன்னடத்தையும் பார்த்தேன். சமஞ்சசேன பிரஸ்னோத்தரேனஜ, நான் என்னென்ன கேள்வியை கேட்டேனோ எந்த பதில் அதுக்கு சரியாக பொருந்துமோ அந்த மாதிரி பதில்னாலையும்
பிரசயே ஜீவானஸ்மி, நான் ரொம்ப சந்தோஷத்தை அடையிறேன்ப்பா, தஸ்மாத் மம அனுக்ரஹேண ஸ்வப்னான் நிவிருத்தைரிவ பூயோபி உச்சிதை அனுஜன்மபிஸ்ஸ. என்னுடைய அனுக்ரஹத்தினால தூக்கத்திலேந்து முயித்தவர்கள் போல உன்னுடைய தம்பிகளோடு நீ கிளம்பி த்ரயோதசியும் சரதம் வேகாந்தரவந்தம் பவந்தம் கோபி நஜானியாதி திவரவையே. ஒரு வரம் கொடுக்கிறேன். என்ன வரன்னு கேட்டால், இப்போ வரக்கூடிய த்ரயோதசி அன்னைக்கு நீங்களாம் ஆறு வேகத்தோடு அஜ்ஞாதவாசத்தை ஆரம்பிக்க போகிறீங்களே, அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய அந்த அஜ்ஞாத வாசமானது யாராலையும் அறிய முடியாததான ஒரு வரத்தை கொடுக்கிறேன். கோபி நஜானியாதி திவரம் அப்படின்னு சொல்லிட்டு அரணிஞ்ச உடனே இந்த மாழ்ந்தோல்லால் கட்டப்பட்ட அந்த அரணியும் எடுத்து கொடுக்கறது. அது விஸ்மய விஸ்மாரித தனய பரிஸ்பந்தனாய நிஜநந்தனாய பிரதிவாத்ய சபுமானு அந்தர்தே. பா, நான் தான் தர்ம தேவதை, நீ என்னுடைய பிள்ளை அல்லவா, அதனால தான் உனக்கு தர்ம புத்திரன்னு பெயர், உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நானே மானாக வந்தேன், நானே அந்த ஆரணியை அபகரித்தேன், நானே உன்னை இந்த குளக்கர்த்தனங்களுக்கு இழுத்து வந்தேன், நானே மறைமுகமாக இருந்து ரொம்ப டஃப்பான கேள்விகளெல்லாம் கேட்டேன், என்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நூற்றுக்கு நூறு மார்க்கு வாங்குறாப்புல எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணினேன், அதனால் உன்னுடைய அஜ்ஞாத வாசங்களாம் சக்ஸஸ்ஸாக ஆக போகிறது, எகந்த ராஜ்யத்தெல்லாம் நீ வந்து அடைய போகிறாய் அப்படின்னு சொல்லி தர்மதேவதையே தர்மபுத்திரையை கட்டி கொண்டு அந்த தீட்சிதருடைய அந்த அரணியையும் அவர் கையிட்ட சமர்ப்பித்து அந்த தம்பிகளோடு சேர்த்து அனுப்பினாள் அப்படின்னு சொல்லப்பட்டதான உத்தமமான இந்த ஆரண்ய பருவான்னு சொல்லக்கூடிய வனப்பருவானது பூர்த்தி அடைகிறது. இதம் சமுத்தான சமாகதம் மகத் பிதுஷ்ச புத்திரஸ்ய ஜ கீர்த்தி வர்தனம் பட்டன்னரஹாஸ்யாத் விஜிதேந்திரியோவசி ச புத்திர பௌத்ரஹா சதவருக பாக்பவேதே. யார் ஒருவர் இந்த அப்பா பிள்ளைகளுக்கு நடந்ததான இந்த கதையை, இந்த பிரஸ்னோத்தரத்தை, கொஸ்டின் ஆன்சரை யார் கேட்குறாளோ, அதே மாதிரியாக இதை பாராயணம் யார் பண்ணுறாளோ, இதை யார் நடத்துகிறாளோ, இதை யார் சத்தியாக வந்து சிரவணம் பண்ணுறாளோ, அவர்கள் எல்லோருமாக தீர்காயுஷோட சதவருகபாக நூறு வருஷ காலம் அவர்கள் அரோக தீர்காயுஷோட வாழ்ந்து அவள் முட்டும் வாய்ந்தா என்ன பண்ணுறது, அவள் மட்டிலும் ச புத்திர பௌத்திரகாம் சதவருஷபாக் பவேதும் ந சாப்பிய தர்மே ந சுகுர்த்விபேதனே பரஸ்வஹாரே பரதார மரிஷனே கதரியபாவே ந ரமேன் மனசதா ரிணாம் சதாஹ்யானமிதம் விஜானதம். யார் இந்த தர்மபுத்திரோட சரித்திரத்தை கேட்குறாளோ அவளுக்கு அதர்மத்தில் மனசு ஈடுபடவே படாது. அதே மாதிரியாக ஒத்தரக்கொத்தர வேண்டாமல் இந்த சிண்டு முடிஞ்சிட்டு வேறு வேலையெல்லாம் நடக்காது அவள், அதெல்லாம் ஈடுபட மாட்டார்கள். பிறருடைய பொருள் ஆசைப்பட மாட்டார்கள், பிறர் மனைவீட்டு ஆசைப்பட மாட்டார்கள். அதே மாதிரியாக நான் சொல்ல போனால் கதறியபாவே கருமித்தனம் இருக்காது. ஏன்னா இந்த கதை கேட்க விட்டும் கருமையாக இருக்கலாமா, நம்மளோட என்ன வரப்போகிறது, நமக்கு என்ன தேவையோ அதானே, நமக்கு இனிமேல் தேவைகள் என்ன, எல்லோரும் அநேகமாக ஆஃப்டர் 60 தானே, நம்ம எல்லோரும் தர்மந்தான் பண்ணணும், இனிமேல் தர்மந்தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற பாவத்தோட கதறியபாவே நரமே என் மனசதாம். இந்த கருமித்தனத்தில் மனசு ஈடுபடாமல் எல்லோரும் நல்லதையே செய்து நல்லதையே சிந்தித்து நல்லதையே அடைவார்கள் அப்படின்னு இந்த வனபர்வாக்கு பலஸ்ருதி சொல்லி இதோட பூர்த்தி அடையிறது. மகாபாரதம் ரொம்ப விசேஷமான கிரந்தம். அனந்தராம தீட்சிதர் உபன்யாசத்தில் சொல்கிறார், மகாபாரத உபன்யாசம் இன்றைக்கி கேட்டேன் இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கிரகஸ்தர் ஒரு வாத்தியாரை வச்சுட்டு ஆறு வருஷ காலம் மகாபாரதத்தில் உள்ள ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி அர்த்தம் சொல்லி கேட்டார். நான் அங்கே போயிருந்தேன் அப்படிங்கிறார் தீட்சிதர், அனந்தராம தீட்சிதர். நான் அந்த உபன்யாசத்தை கேட்குறதுக்காக நான் பேர்ந்தேன். நான் போனபோது என்ன மகாபாரத பிரவச்சனை சொல்ல சொன்னார், பிராத தியூத பிரசங்கேனான்னு டெய்லி சேவிக்க வேண்டியதான புஸ்தகம் மகாபாரதம். ஏன்னா அத்தனையும் தர்மம்,
கதையை பார்க்கறத காட்டிலும் அதில் உள்ள தர்மத்தை பாருங்கள், இதுலேருந்து என்ன கருத்து நமக்கு தெரியறதுங்கிற பாருங்கள்னு அப்படி தானே மகா வேதவியாசர் பண்ணினார்னு முதல் நாள் சொல்லி ஆரம்பித்தோம். அதனால் இந்த மகாபாரத பிரவசனத்தினால் நமக்கு கிடைக்காததே கிடையாது, விசேஷமான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த விராட பருவா ஆரம்பிக்கலாங்கிறதுலே இன்றைக்கி சாயங்காலம் ஒரே மேகமாக இருக்குது பார்த்தேன், மெட்ராஸில் ஒரு மேகச்சன்னமா அப்படின்னு இன்றைக்கி சாயங்காலம் தோணித்து. அதனால் தெய்வத்தினுடைய சங்கல்பம் இருந்தால் நல்ல சுவிருஷ்டி சுபிக்ஷங்கள்லாம் நமக்கெல்லாம் ஏற்படும். அதனால் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் நம்ம தர்மகோப்தாவான ஜெகத்குருவான கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் இந்த பாரத பிரவச்சனத்தை நடத்தியவர்கள், இந்த இடத்த ஏற்பாடு பண்ணவர்கள், அதே மாதிரியாக சீனியர் ஆடிட்டர் ஸ்ரீமான் நாராயண சுவாமி ஐயர் அவர்கள், இவர்களால் ரொம்ப ஸ்ரத்தையாக இதை ஏற்பாடு பண்ணி நம்ம சுப்பிரமணியம் ஆடிட்டர் சுப்பிரமணியம், இதே மாதிரி ராஜா அண்ணாமலபுரம் நம்ம பரம ஆப்தர் ஸ்ரீமான் சுப்பிரமணியம் அவர்கள் எல்லோரும் இது ஆசையாக இதை நீங்கள் வருஷா வருஷம் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மூணாவது வருஷமாக இது நடக்கிறது. இதனால் சந்தோஷத்தை அடைந்த அந்த தர்ம தேவதையும் தர்மகோப்தாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவும் நம்ம எல்லோருக்கும் சகலக்ஷேமத்தையும் கொடுத்து தர்மத்தில் எப்போது ஈடுபாடை கொடுத்து நல்ல நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல சிந்தனையோடு நம்ம வாழ்க்கையை பகவான் நடத்தணும். லோகத்தில் உள்ள க்ஷாமக்ஷோபங்கள் பஞ்சங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து தர்மபுத்திரர் இருக்கிற இடத்துல எப்படி செய்மை அப்படின்னு சொல்லப்படுறதோ அந்த மாதிரியான ஒரு நிறைய ஒரு சுபிக்ஷை நமக்கு பகவான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரவச்சனத்தை இதோட உபசம்ஹாரம் பண்ணுறோம்.